நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம். இன்றைக்கி அந்த ஜெபத்துக்கு கொண்டான அந்த விஷயத்தை ஒரு 5 மினிட்ஸ் சுருக்கமாக சொல்லிட்டு நம்ம அடுத்த ஆராதனையுடைய அடுத்த நிகழ்வுக்கு நான் கடந்து செல்லலாம். இப்படி ஒரு ஜெபிக்கிற கரத்தை நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? இதற்கு பின்னால் ஒரு ஸ்டோரி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி கரத்தை வைத்துறது தான் தெரியும். இப்போ இந்த தேர்தல் நாட்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி கரங்களை வைத்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? வணக்கம் போடுவாங்க, கும்பிடு போடுவாங்க. அவங்க போடுற அந்த சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கையை வந்து கட்டி வச்சுருக்காங்களா அல்லது ஒட்டி வச்சுருக்காங்களா, கையே எடுக்கவே மாட்டேங்கிறாங்களேங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கை இப்படியே தான் இருக்கும், கை கீழே விழுகாது, வலிக்குமா வலிக்காதான்னு தெரியாது. நாம் ஜெபிக்கிற மக்களும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கரங்களை இப்படி வைத்து நாம் ஜெபிக்கிறோம் இல்லையா? இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் இந்த ப்ரேயிங் ஹேண்ட்ஸ், ஜெபிக்கும் கரங்கள் என்கிறதான இந்த கரங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன. இதனுடைய போஸ், இந்த ஜெபிக்கிற இந்த கரங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரியை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த சம்பவத்தை நீங்கள் கேட்கும் பொழுது, எப்பொழுதெல்லாம் இப்படி கரங்களை வைத்து நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, கரம் கூப்பி ஜெபிக்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் நான் எதனால் இப்படி ஜெபிக்கிறேன் என்கிறதான அந்த எண்ணம் உங்களுக்கு உருவாகும். எத்தனை பேர் ஜெபத்தை முதலாவது நம்புகிறீர்கள்? ஜெபத்தின் மேல் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? ஜெபத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிறது. சிலர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கரங்கள் இப்படி வைத்து ஜெபிப்பார்கள், கரங்கள் இப்படி வைத்து ஜெபிக்கிறவர்கள் உண்டு. ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஜெபிக்கும் பொழுது கைகள் எப்படி தான் இருக்கும்? இப்படி தான் இருக்கும். இதற்கு பின்னால் எப்படி இந்த ப்ரேயிங் ஹேண்ட்ஸ் வந்தது, இதை ஒருவர் வரைந்தார், எதனால் இவர் வரைந்தார் என்கிறதான விஷயங்களை நாம் சுருக்கமாக கேட்கப் போகிறோம். ஜெர்மனி நாட்டில் நூரம்பர்க் என்கிறதான ஒரு சிறிய வில்லேஜில் ஒரு தகப்பனும் தாயும் இருந்தார்கள். அந்த தகப்பனுடைய வேலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தங்க வேலை, கோல்டு ஸ்மித். அவருக்கு 18 பிள்ளைகள். ஒவ்வொரு நாளும் தகப்பனும் அந்த வீட்டினுடைய மூத்த மகனும் சேர்ந்து 18 மணி நேரம் உழைத்தால்தான் அவர்களுடைய டேபிளுக்கு சாப்பாடை கொண்டு வர முடியும். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு வீட்டில் 18 குழந்தைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் 18 பெட்ஷீட் வேணும் நைட்டு படுக்கணுன்னா. இப்போ ஜெர்மனி போன்ற குளிர் தேசங்களிலே அவர்கள் எவ்வாறு அதை சமாளிப்பார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டேபிளில் முட்டை வைக்கணும்னா 18 முட்டை வைக்கணும். நம்ம ஒரு டஜன் முட்டை வாங்கினோம்னு சொன்னால் ஒரு வாரம் வச்சுக்கிறோம், 2 வாரம் வச்சுக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு ஒரு டஜன் முட்டை வாங்கினாங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு தான் சரிப்பட்டு வரும். அப்போ டெய்லி ஒரு டஜன், டெய்லி 2 டஜன், சாரி, நம்ம 2 டஜன் முட்டை வாங்கி, நம்ம 1 டஜன் முட்டை வாங்கி 2 வாரத்துக்கு வச்சுக்கிறோம். அவங்க 2 டஜன் முட்டை வாங்கினா ஒரே நாளில் முடிஞ்சிடும் அவங்களுக்கு. காலையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டைனிங் டேபிளில் 18 டம்ளர் இருக்கணும் காஃபி. அந்த 18 பிள்ளைகளையும் வளர்ப்பதற்கு தகப்பனும் மூத்த மகனும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் 2 பேரும் வேலை செய்து கொண்டு வந்தார்கள். அப்போ நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இரவில் எல்லாரும் படுத்திருக்கிறார்கள், 18 பேரும் ஒரே ரூமில் படுத்திருக்கிறாங்க குழந்தைகளோடு, தாயும் தகப்பனும் அதே ரூமில் படுத்திருக்கிறாங்க. இப்போ நைட்டில் தூக்கம் வரல. யாருக்கு தூக்கம் வரலன்னு கேட்டிங்கன்னா, அந்த மூத்த மகனுக்கும் 2வது பையனுக்கும் தூக்கம் வரல. ஒவ்வொரு நாளும் நாம் இவ்வளோ கஷ்டப்படுகிறோம், ஆனால் சாப்பாட்டிற்கே நாம் ரொம்ப கஷ்டப்படுகிறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்து இதை எப்படி நாம் சமாளிக்கப் போகிறோம் என்று சொல்லி யோசித்தார்கள். இந்த மூத்த பையனுக்கும் 2வது பையனுக்கும் என்ன வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், வரைகிற கலை இருக்குது, நல்லா வரைவாங்க, அழகாக வரைவார்கள் அவர்கள், ஆர்டிஸ்ட், டிராயிங் ஆர்டிஸ்ட். ஏதாவது ஒரு கட்டை எடுத்தால் கூட அந்த கட்டையை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னு சொன்னால், 2 நிமிஷத்தில் செதுக்குனாங்கன்னு சொன்னால் அழகான ஒரு சிற்பத்தை அந்த உட்டில் கொண்டு வந்துடுவாங்க. ஒரு கண்ணாடியை பார்த்தா கண்ணாடியில் வரைவார்கள், ஒரு செவிற்றை பார்த்தா செவிற்றிலே வரைவார்கள். இப்படி அழகழகாக வரைந்து வண்ணம் தீட்டக்கூடிய கலை 2 பேருக்கு இருக்குது. இவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், நம்ம இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக படித்து நம்ம வரைஞ்சோன்னு சொன்னால் நிறைய காசு சம்பாதிக்கலாமே. இப்படி வரைந்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்களுக்கு தெரியும், வெளிநாடுகளில் எதுவுமே பிராண்டிங் இருக்கணும். இந்த பிராண்டில் இருந்தால் தான் அவர்கள் வாங்குவார்கள். பிராண்ட் இல்லாத நான் பிராண்ட் எதுவுமே வெளிநாட்டில் செல்லுபடி ஆகவே ஆகாது. ஆகியனால என்ன செய்யலாம் என்று சொல்லி யோசிக்கும் பொழுது, தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு டிராயிங் காலேஜ் இருக்குது, அங்கே போய் நம்ம படிச்சுட்டு வந்தோம்னா தான் இந்த காலேஜில் படித்தவர்கள் வரைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நம்முடைய ஓவியங்கள் நல்ல விலைக்கு விற்கப்படும். ஓகே, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இப்போ போய் எப்படி படிக்கிறது? படிக்கிறதுக்கு யார் பணம் கட்டுறது? நம்ம அப்பானால் படிக்கிறதுக்கு பணம் கட்ட முடியாது. ஆகினால 2 பேரும் நைட்டில் என்ன தெரியுமா பண்ணாங்க, நம்ம 2 பேரும் டாஸ் போட்டு பார்க்கலாம் காயினில், டாஸில் யார் தோக்குறாங்களோ
அவங்க போய் என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கிறதான நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்யணும். நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்து வர வருமானத்தில் அனுப்புனா அந்த பணத்தை ஃபீஸ் கட்டி ஒரு ஆள் படிச்சிடலாம், 4 வருஷம் படிக்கணும். அதற்கு பிறகு அவர் வந்து நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்ததற்கு பிறகு இவர் போய் 4 வருஷம் படிக்கணும். டாஸ் போட்டு பார்க்குறாங்க, டாஸ் யார் பேருக்கு விழுகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டாஸில் அண்ணன் ஜெயிச்சிட்றாரு, தம்பி தோத்துட்றாரு. சரி, பேச்சு மாறாமல் ரெண்டு பேரும் ஒப்பந்தத்தின்படி போகிறார்கள். அண்ணனுடைய பேர் என்ன சொன்னேன், ஆல்பிரெக்ட் டியூரர். தம்பியுடைய பேர் ஆல்பர்ட். ரெண்டு பேர், மூத்தவருடைய பேர் ஆல்பர்ட் டியூரர், இளையவர் பேர் வந்து ஆல்பர்ட். இப்போ இளையவர் தான் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டு மைன்ஸ் நிலக்கரி சுரங்கத்துக்கு வேலைக்கு போகிறார். 4 வருடம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு வேலை செய்து பணத்தை அண்ணனுக்கு அனுப்ப அண்ணன் நல்ல முறையாக படிச்சிட்டார். அதாவது அங்கே கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை காட்டிலும் கைதேர்ந்தவராக இவர் மாறிட்டார். இவர் வரைந்த ஓவியங்கள் $1,000,000 விலைக்கு விற்பதை மக்கள் கண்டுபிடித்தார்கள். இவருடைய ஓவியங்களைப் போல தலை சிறந்த ஓவியங்கள் யாருமே வரையலை. இப்போ 4 வருஷம் படிப்பு முடிஞ்சுது. இவர் என்ன பண்ணுகிறார்னு சொன்னால், 4 வருடம் கழித்து வீட்டிற்கு திரும்பி வருகிறார். அண்ணனை வரவேற்பதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு டீ பார்ட்டி நடத்துகிறாங்க வீட்டில். அவர் வெல்கம் பண்ணணும், ஏன்னா 4 வருஷம் படிப்பு முடிச்சுட்டு வந்திருக்கிறார். நல்ல வருமானம் சம்பாதிக்கிற ஒரு நபராக இவர் மாறி வந்திருக்கிறார். அதிலிருந்து அந்த குடும்பத்தினுடைய வறுமை, சாப்பாட்டு பிரச்சனை இதெல்லாம் தீரப்போகிறது. ஆகியனால உறவினர்களை எல்லாம் கூப்பிட்டு, நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு விருந்து வைக்கிறார்கள். அந்த டீ பார்ட்டி விருந்து அவரை வெல்கம் பண்ணி கிராண்டாக கொண்டு வர்றாங்க. ஆனால் இந்த தம்பி ஆல்பர்ட் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கேயோ ஒரு மூலையில் தான் அவர் அமர்ந்திருக்கிறார். இவர் வந்து எல்லாருக்கும் டோஸ்ட் பண்ணுறார், சேலஞ்ச் பண்ணுறார். அவருக்கு டீ கொடுக்குறாங்க, அந்த உயர் வகையான பானங்களை அங்கே சர்வ் பண்ணுறாங்க. இப்போ எல்லாம் சர்வ் பண்ணி முடிஞ்சதற்கு பிறகு கடைசியாக ஒரு அழைப்பு விடுக்கப்படுகிறது. என்ன அழைப்புன்னு சொன்னால், நான் போய் இந்த கலையை கற்றுக்கொண்டு வருவதற்கு என்னுடைய தம்பி மிகப்பெரிய உதவியாக இருந்தார், இப்பொழுது அவருடைய டேர்ன் வந்துருச்சு, அவர் போக வேண்டும் என்று சொன்ன உடனே அவரை தேடுகிறார்கள். தேடினால் அவர் எங்கேயோ ஒரு மூலையில் அமர்ந்திருக்கிறார். அவருடைய பெயர் ஆல்பர்ட், ஆல்பர்ட், ஆல்பர்ட் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கிறது. அவர் தலையை குனிந்தவாறு, இல்லை இல்லை, இப்படியே தலையை ஆட்டிகிட்ருக்கார். நோன் கூட சொல்லலை, தலையை குனிந்தவாறு கண்ணில் தண்ணீர் விழுந்து தலையை மட்டும் ஆட்டி கொண்டிருக்கிறார். எல்லாரும் கூப்பிடுகிறார், ஆல்பர்ட் வேர் ஆர் யூ. கடைசியில் ஆல்பர்ட் எழுந்து நிற்கிறார். எழுந்து நின்று விட்டு ஆல்பர்ட் ஒன்று சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார், 4 வருடங்களாக என்னுடைய சகோதரனுக்காக நான் போய் நிலக்கரி சுரங்கத்தில் என்னுடைய கைகளை வேலை செய்து, அந்த வேலை நிமித்தமாக என்னுடைய கைகளில் இருக்கிற எலும்புகளெல்லாம் எல்லா எலும்பும் ஒரு முறையாவது முறிந்து தான் சரியாயிருக்கிறது, எலும்புகள் முறிந்து விட்டது. ஆர்த்ரைட்டிஸ் என்கிற நோயினால் என்னுடைய சரீரம், என்னுடைய கரங்கள் பாதிக்கப்பட்டது. இப்பொழுது என்னால் வரைய முடியாது, நான் போய் படிக்கவும் முடியாது, என்னால் வரைய முடியாது. இந்த குடும்பத்திற்காகவும் என்னுடைய அண்ணனுக்காகவும் மற்றமுள்ள 17 பிள்ளைகளுக்காகவும் என்னால் செய்ய முடிந்த ஒரே வேலை என்னவென்று சொன்னால், ஜெபிக்கத்தான் முடியும் என்று சொல்லி இப்படி கைகளை வைத்தினார். இதை தவிர என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி 2 கரங்களையும் கூப்பினார். அந்த கரங்களை பாருங்கள், என்றைக்குமே இந்த ப்ரேயிங் ஹேண்ட்ஸ்ங்கிற அந்த கரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வலுவிழந்த, பலனிழந்த, ஒரு வயதான தோற்றத்தை உடைய, நெளிந்த, அந்த மாதிரி சுருக்கம் விழுந்த ஒரு கரங்களைத்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் அந்த ப்ரேயிங் ஹேண்ட்ஸில் நீங்கள் பார்க்க முடியும். அதிலிருந்து அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த குடும்பம் மேலே வர ஆரம்பித்தது. அவர் சொன்னார், என்னால் ஜெபிக்கத்தான் முடியும் என்று சொல்லி கரங்களை வைத்த உடனேயே அந்த ஆல்பர்ட் என்றசான அவருடைய சகோதரன், தம்பி கையை அப்படியே வைத்திரு, அந்த கரங்களை நான் வரைய விரும்புகிறேன் என்று சொல்லி சொன்னார். உலகின் தலை சிறந்த ஓவியமாக இன்றைக்கும் ப்ரேயிங் ஹேண்ட்ஸ் திகழ்வதற்கு பின்னாலே இருப்பது ஒரு மிகப்பெரிய தியாகம். பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த ஜெபம்
தியாகத்திலிருந்து வருகிற ஜபமாக இருக்க வேண்டும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜபிக்கிறதா இருக்க வேண்டும். அந்த குடும்பம் மேலே வந்தது. ஆல்பிரக்ட் டியூரர் இமேஜஸ், ஆல்பிரக்ட் டியூரர்னுடைய டிராயிங்ஸை நீங்கள் அடித்து பாருங்கள், எவ்வளவு அழகழகான அழகழகான ஓவியங்களை அவர் வரைந்திருப்பார்னு சொல்லி, அதற்கு பின்னால் ஜெபித்த மனிதனுடைய தியாகம் இருந்தது என்பதை நாம் வாசிக்கிறோம். நாம் ஒருவருடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோமா, அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னொரு விஷயத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் யாராவது ஒருவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு என்னவென்று சொன்னால் அவர்கள் செய்யும் அத்தனை விஷயங்களையும் தாங்கிக் கொள்ளுவதுதான் நேசத்தினுடைய வெளிப்பாடு. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, அன்பு சகலத்தையும் தாங்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை இன்னொரு நாளில் நான் உங்களுக்கு செய்தியாக நான் உங்களுக்கு எடுக்க ஆசைப்படுகிறேன். ஆகையினால இது உங்களுடைய மனதிலிருந்து நீங்கள் எடுக்கவே முடியாது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஜெபிக்கும் பொழுது நீங்கள் கரங்களை வைத்து ஜெபிக்கிற விஷயத்தை உங்களால் இனி மறக்க முடியுமா? மறக்கவே முடியாது. எழும்பி நிற்போமா, கரங்களை கூப்பி நாம் ஜெபிப்போமா. ஒவ்வொரு குறிப்புக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். முதலாவது நம்முடைய நாட்டினுடைய தேர்தலுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். இரண்டாவதாக இஸ்ரேலில் சமாதானம் உண்டாவதற்காக ஜெபிக்க இருக்கிறோம். மூன்றாவதாக மனோகரன் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். நான்காவதாக இம்மானுவேல் அங்கிளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஜெபத்திற்கு ஒரு தியாகம் தேவை, ஜெபத்திற்கு அர்ப்பணிப்பு தேவை. கரங்களை கூப்பி ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் அந்த கரங்களுக்கு பின்னால் இருக்கிற அர்ப்பணிப்பை இன்றைக்காவது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க எனக்கு உதவி செய்ய மாண்டவர் என்று சொல்லி கேட்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தா நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் நல்ல காலை பொழுது உம்முடைய கரத்தில் நாங்கள் சமர்ப்பணம் செய்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவாகிய நீர் தியாகம் செய்தீர், அதன் விளைவாக உம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. ஆண்டவரே, அர்ப்பணிப்போடு நீர் ஜெபித்தீர், தியாகத்தோடு நீர் ஜெபித்தீர், உள்ளத்தில் அன்பு வைத்து நீர் ஜெபித்தீர். ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காய் நன்றி, உம்முடைய தியாகத்திற்காய் நன்றி, உம்முடைய அர்ப்பணிப்பிற்காய் நன்றி. ஆண்டவரே, அந்த ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய்ப்போனதில்லை. தியாகத்தோடு நாங்கள் ஏறெடுக்கும் ஜெபங்களுக்கு கர்த்தர் பரத்திலிருந்து பதில் தருகிறவராக இருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ராஜா தகப்பனே, கர்த்தாவே, எங்களுடைய கூட்டப்பட்ட கரங்கள், ஒன்றிணைக்கப்பட்ட கரங்கள், கூப்பிக்கப்பட்ட கரங்கள், ஆண்டவரே, அதற்கு பின்னால் ஒரு தியாகம் இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த தம்பியினுடைய தியாகத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அதனால் அந்த குடும்பம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டது. நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி சொன்னாரே அந்த தேவ மனிதனுக்காய், ஆல்பர்ட்டுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ராஜா தகப்பனே, கர்த்தாவே, இந்த வேளையில் எங்களுடைய தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒரு சமாதானமற்ற சூழ்நிலை நிலவுகிறதை என் தேவனாய் கர்த்தர் அறிகிறீர். வருகிற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிற எலெக்ஷனை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. தமிழ்நாட்டில் எந்த அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் ஆண்டவரே நல்ல முறையில் தேர்தல் நடக்கட்டும். ஆண்டவரே, அதை கெடுக்க நினைக்கிற எல்லா ஆவிகளையும் ஆண்டவரே நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு அமைதியான, சுமூகமான, எல்லோரும் வாக்களிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக நடைபெறட்ட. ராஜா, ஏமாற்று வேலைகள் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, பணத்தை வாங்கி கொண்டு தேர்தல் ஓட்டு போடுகிற நிலைமை இருக்கக்கூடாது. ராஜா, பணம் கொடுக்கிறவர்கள் மனதை கடினப்படுத்துங்க, பணம் வாங்குகிறவர்களுடைய மனதை கடினப்படுத்துங்க. ஆண்டவரே, நேர்மையான உண்மையான ஒரு தேர்தலை எங்களுடைய தமிழகம் சந்திக்கட்டும். தொடர்ந்து நடைபெறுகிற இந்தியாவினுடைய பல மாநிலங்கள் நடைபெறுகிற எல்லா தேர்தல்களிலும் உம்முடைய கிருபையின் கரம் கூடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு ஆட்சியை ஆண்டவரே நீர் கட்டிடும்படியாய் நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்களுடைய எல்லா விதமான குறைகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த அற்புதமான தேசத்திற்காய் நாங்கள் உள்ளத்தினாலத்திலிருந்து நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். தகப்பனே, கர்த்தாவே, இந்த வேளையிலே மனோகரன் ஐயாவும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஐயாவை நீர் திரும்பவுமாக ஆண்டவரே ஆலயத்திற்கு கொண்டு வந்தீர். ஆண்டவரே, பல மாதங்களுக்கு பின்பு வந்திருக்கிறார். வாலிபனே, நீ எழுந்து நட என்று சொன்ன அந்த வசனத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். பேதுரும் யோவானும் ஆண்டவரே, தகப்பனே, கர்த்தாவே, அந்த கால்கள் பலவீனமாயிருந்த மனிதனை பார்த்து நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவன் எழுந்து நடந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம்.
உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இன்றைக்கும் ஆண்டவரே கிரியை செய்ய வல்லமை உள்ளது ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு வல்லமை அந்த மகனுடைய சரீரத்தில் இறங்கி அந்த மகனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அந்த மகனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து முன்பு போல் அவர் எழுந்து நடந்து அவராக வந்து இந்த ஆலயத்தில் சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இஸ்ரேல் தேசத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிற அந்த வசனத்தை ஆண்டவரே நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஈரான் இஸ்ரேல் யுத்தம், இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் எல்லாம் சீக்கிரம் நிற்கட்டும் ஆண்டவரே. இரு பக்கங்களிலும் இருக்கிற இழப்புகள், சமாதான குறைவுகள், குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள், தேசத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சமாதானத்தின் ஆவியை நீர் கட்டளிடும்படியாய் ஒப்பு கொடு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் சமாதான பிரபு, அதற்காய் ஸ்தோத்திரங்களை சொல்லி உடைய நாமத்தை நாங்கள் மைமைப்படுத்துகிற ராஜா. இந்த வேளையில் மாநில உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். பல நாட்களுக்கு பின்பு ஆண்டவரே உம்முடைய மகன் வெளிநாட்டுக்கு தன்னுடைய மகனுக்கு வீட்டிற்காக கடந்து செல்ல இருக்கிறார். அந்த மகனை ஆசீர்வதிங்க, அந்த மகனுடைய பிரயாணத்தை ஆசீர்வதிங்க, நல்ல பிரயாணத்தை உடைய மகனுக்கு கட்டளிடுங்க, நல்ல சுகத்தை கட்டளிடுங்க ராஜா. அங்கே போய் கர்த்தாவே மக்கள், மருமக்கள், பேரக்குழந்தைகளோடு சமாதானமாக சந்தோஷமாக நாட்களை கழித்து மீண்டுமாய் சகலவிதமான ஆசீர்வாதங்களோடு உம்முடைய மகனை எங்கள் மத்தியில் திரும்பி கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின்கிற திரியேதனோட வல்லமண்ட நாமத்தில் இம்மானுவேல் ஐயாவையும் அவருடைய பிரயாணத்தையும் தகப்பனே கர்த்தாவே அவருடைய குடும்பத்தையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வித்து ஜெபிக்கிறோம். மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கர்த்தாவே, எந்த சிரமம் இல்லாமல் அவருடைய பிரயாணம் அமைய கர்த்தாவே அவருக்கு நாங்கள் ஜேர்னி மெர்சஸை கூறி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபையும் இறக்கவும் அனுகிரகவும் ஆசீர்வாதம் உம்முடைய மகனோடு கூட உம்முடைய மகனை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாளை ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற எல்லார் மேலும் தேவனுடைய கிருபையும் இறக்கவும் அனுகிரகம் இருக்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கன, மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காருவோம். கடைசியாக ஒரு விஷயம், யாருக்கெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்கிறீங்களோ அந்த ஸ்தோத்திரத்தில் ஒரு தியாகம் இருக்கிறது என்பதை மறைந்து பண்ணுங்கள். ஆகையினால் இனிமேல் ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது நம்முடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை மறந்துடாமல் ரெண்டு கையும் கூப்பி இப்படி ஸ்தோத்திரம் சொல்லி பழகுங்க. சும்மா இப்படிங்கிறது, இப்படிங்கிறது, இப்படிங்கிறது இதெல்லாம் வேண்டாம். யாரை பார்த்தாலும் என்ன பண்ணுங்கள், ப்ரைஸ் அலார்ட், ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு இந்த ஸ்டோரி உண்மையாகவே ஒரு டச்சிங் ஸ்டோரியாக இருந்தது, ப்ரேயிங் ஹேண்ட்ஸுங்கிற ஸ்டோரி? இதுக்கு முன்னால் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் இந்த கூப்பிய கரங்களுக்கு பின்னால் இருக்கிற ஒரு ஸ்டோரியை? ஆகையினால் வாரம் வாரம் ஒரு ஸ்டோரி சொல்லான்னு யோசிச்சுருக்கேன் இனிமேல் நான். இந்த மாதிரி இது ஸ்டோரினா கட்டுக்கதை கிடையாது, நடந்த நிகழ்வு இதற்கு பின்னால். அதை வந்து இப்போ வந்த கிறிஸ்தவர்கள் பயன்படுத்த வேறு யாரும் பயன்படுத்துறது கிடையாது, நம்ம தான் பயன்படுத்துகிறோம். ஏன்னா நம்ம தான் பயன்படுத்த முடியும், நம்ம தான் ஜெபிக்கிறோம், ஆகினால் நம்ம தான் பயன்படுத்த முடியும். ஆகினால் திரும்பவுமாக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை நிறைவே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் ஒரு பாடலை பாட கேட்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியத்திற்கான காணிக்கைகள் சேகரிக்கப்படும். அதைத் தொடர்ந்து வேத பாடத்தை வாசிக்க கேட்போம். வேத பாடம் வாசிப்பதை தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செல்ல போகிறோம். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையில் சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையில் சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே தங்கத்தை கேட்கவில்லை.
கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரையா. எந்தன்யேசுவே 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 எந்தன்யேசுவே. வேத பாடம் வாசிக்க கேட்போம். முதலாவது வேத பாடம், Praise the Lord. First Bible reading, portions is taken from the book of Genesis, chapter 3, verse 1 to 5. Genesis chapter 3, verse 1 to 5. Now the snake was the most cunning animal that the Lord God had made. The snake asked the woman, "Did God really tell you not to eat the fruit from any tree in the garden? We may eat the fruit of any tree in the garden, the woman answered, "Except the tree in the middle of it. God told us not to eat the fruit of that tree or even touch it. If we do, we will die." The snake replied, "That's not true. You will not die." God said that because he knows that when you eat it, you will be a God and know what is good and what is bad. Amen. இரண்டாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். ரெண்டு நீங்களா ஐயா? Hallelujah. The second Bible reading portion has been taken from the book of Isaiah chapter 55 verses 8 until 13. "For my thoughts are not your thoughts, neither are your ways my ways, declares the Almighty God. As the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. As the rain and the snow come down from heaven and do not return to it without watering the earth and making it bud and flourish, so that it yields seed for the sower and bread for the eater, so is my word that goes out from my mouth. It will not return to me empty, but will accomplish what I desire and achieve the purposes for which I have sent it. You will go out in joy and be led forth in peace. The mountains and hills will burst into songs before you. All the trees of the field will clap their hands. Instead of the thorn bush will grow the juniper, and instead of briars the myrtle will grow. This will be for the Lord's renown, for an everlasting sign that will endure forever." May God bless this portion. மூன்றாம் வேத பாடம் வாசிக்க Praise the Lord. மூன்றாம் வேத பாடம் மல்கியா மூன்றாம் அதிகாரம் மல்கியா இரண்டாம் அதிகாரம் 11-17 வரை. யூதா ஜனங்கள்
துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவறுப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். இப்படி செய்கிறவன் எவனோ அவன் காவல் காக்கிறவனாயினும் உத்தரவு கொடுக்கிறவனாயினும் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவனாயினும் அவனை யாக்கோப்பின் கூடாரங்களில் இராதபடிக்கு கர்த்தர் சங்கரிப்பார். நீங்கள் இரண்டாம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஏனென்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவள் ஒருவனையல்லவா படைத்தார்? ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள்? பொல்லாப்பை செய்கிற எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாயிருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமுண்டாவதாக. வாசிக்கப்பட்ட வேத பகுதிகளுக்காக நாம் இருந்த இடத்துல கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தையை நம்மை நோக்கி கடந்து வரும்படியாக நாம் ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாசிரதிக்கப்பட்ட நேரத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்காக பசியோடும் தாகத்தோடும் வந்திருக்கிற மக்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பசித்த ஆத்துமாவிற்கு பசியாற்றுகிற மன்னா நீர்தான் கர்த்தாவே. எங்களுடைய தாகத்தை ஆற்றுகிற ஜீவ தண்ணீரும் நீர்தான். ஜீவ தண்ணீரும் மன்னாவுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிக்கை செய்து ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் வாசித்த வேத பகுதிகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தை சமூலும் சத்தியம். ஆண்டவரே, தகப்பனே, கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். பேசுகிற அம்மாவோடு உடைய கிருபியின் கரம் கூடர்ந்து எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கர்த்தர் பகிர்ந்து கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதியும் கனவும் உமக்கேற எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமிழ் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். உட்காருவோம். செல்வி அம்மா அவர்கள் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறார்கள். ஜபத்தோடு கூட நாம் தியானிப்போம். கூடி வந்த அத்தனை பேரையும் நான் வாழ்த்துதல் சொல்லி வரவேற்கிறேன். பாஸ்டர் இருக்கும்போது நானும் வந்து ஒரு செய்தியை கொடுக்க, இந்த நாளில் கர்த்தர் சித்தம் கொண்டபடியினால் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்த வருகிறேன். வந்த அனைவருக்கும் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். முக்கியமாக மனோகரன் ஐயாவுக்காகவும், இவ்வளவு பலவீன எத்தனையோ பலம் உள்ள நல்ல ரோபஸ்ட் ஹெல்த்தில் இருக்கிறவங்க கூட இன்றைக்கு ஆலயத்திற்கு வருவதற்கு பலவிதமான சிந்தனையினால் அதை தவற விட்டிருக்கும் போது கர்த்தர் அன்பு சகோதரரே இந்த நிலைமையில் இங்கே வந்து நம்மோடு கலந்து கொள்ள கர்த்தர் செய்த கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதுவும் இல்லாமல் அவரை பார்க்கும்போதெல்லாம் எங்கள் ஜபத்திற்கு பதில் நாங்கள் தொடர்ந்து அவருக்காக ஜபிப்போம். அந்த ஜபத்திற்கு ஆண்டவர் கொடுத்த பதில் என்று தான் நான் சொல்லுவேன். இந்த நிலைமையிலாவது உன்ன கீழே விழுந்தாலும் நொறுங்கி போகாதபடிக்கு கர்த்தர் அவரை காத்து, அந்த குடும்பத்திற்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த போதிலும் கூட கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்தி இன்றைக்கு நம் மத்தியிலே ஒரு சாட்சியாக கொண்டு வந்து அமர்ந்திருக்க பண்ணினதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம் தேவன் நல்லவர், ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து எல்லா காரியங்களுக்காகவும் நாம் ஜபிக்கிறவர்களாக காணப்படுவோம். 1 யோவான் 3:8 வசனத்தை வாசிக்கிறோம். வாசிக்கிறவங்களாம் வரலையா இன்னைக்கு?
ஒன்று யோவான் 3:8. ஸ்டெஃபி நான் வாசிக்கட்டுமா? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமேன். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ பிசாசு ஒரு பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான், அதற்கு இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறான். அதற்கு ஒரு விடுதலை தேவை. அதற்கு விடுதலை கொடுப்பதற்கு தகுதியானவர் வானத்திலிருந்து தன்னுடைய மகிமையை இழந்து தானாக இங்கு வந்தார் என்பதை நாம் கடந்த வாரம் 2 வாரங்களாக நாம் கொண்டாடி கொண்டு வந்தோம். அவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடினோம், அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்தோம். கர்த்தர் நம்மோடு இருந்தார். இந்த பிசாசினுடைய கிரியை என்ன? பிசாசுக்கு இந்த வல்லமை எப்படி அவனுக்கு கொடுக்கப்பட்டது? பிசாசுக்கு வல்லமை கொடுக்கப்பட்டதா அல்லது அவன் அதை திருடி பெற்றுக்கொண்டானா? அதாவது சிலர் பெரிய பங்களாவில் இருப்பாங்க, கஷ்டப்பட்டு கட்டி சம்பாதித்து கட்டுவாங்க. சிலர் பிறரை வஞ்சித்து ஒரு பெரிய வீட்டை கட்டுவார்கள். கட்ட நிலை எல்லாரும் இல்லை, கட்ட வேண்டிய நிலைமையில் பொருள்களை திருடி அடுத்தவர் நிலத்தை திருடி கட்டுகிறவர்களாக இருக்கலாம். இந்த பிசாசும் தன்னுடைய வல்லமையை எவ்வாறு பெற்றுக்கொண்டான்? கர்த்தரால் கொடுக்கப்பட்டது அல்ல அவனுக்கு. கர்த்தர் யாருக்கு இந்த வல்லமைகளை எல்லாம் கொடுத்தார் என்றால், ஆதியாகமம் 3:14-15 ஆதியாகமம் 3:14-15 அப்பொழுது தேவனாய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதியங்காலை நசுக்குவாய் என்றார். அதாவது இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா, இது முதன் முதலாக சர்ப்பத்திற்கு கொடுக்கப்பட்ட சாபம். அவனுக்கு ஆதியிலேயே அவனுக்கு அந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை, ஆனால் அவனுக்கு ஆதியில் ஒரு சாபம் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அதிகாரமெல்லாம் முதலில் யாருக்கு கொடுக்கப்பட்டது? முதலில் ஆதியில் என்ன காணப்பட்டது என்றால், ஆதியாகமம் 1:1-2 ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 3 காரியங்கள் ஆதியிலே காணப்பட்டது. தேவன் இருந்தார், ஒழுங்கின்மை இருந்தது, தேவ ஆவியானவரும் காணப்பட்டார். ஆனால் ஒரு காரியமும் ஒன்றுமே நடைபெறவில்லை, எல்லாம் அப்படி தான் இருந்து கொண்டிருந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஆண்டவர் பேச வேண்டியது நிலைமை வந்தது. கர்த்தர் வார்த்தையை பேசினார். என்ன? வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். எகி ஓர் அவ்வளோதான், ஹீப்ரூவில் சொன்னால் எகி ஓர், வெளிச்சம் உண்டாவதாக. உடனேயே அங்கு வெளிச்சம் உண்டாயிற்று. அதன்படி சகல காரியங்களையும் சிருஷ்டிப்பதற்கு கர்த்தர் பேசினார் என்று சொன்னார். 6 சொல்லுகிறது, ஜலத்தை பிரிக்க கடவுது என்று தேவன் சொன்னார். அடுத்தது 9 வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார் என்று இருக்கிறது. அடுத்தது கனி விருட்சங்களையும் முளப்பிக்க கடவுது என்றார். எல்லாம் அவர் என்றார் 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 என்று தான் சொல்லுகிறது. அதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் பேசின உடனே காரியங்கள் எல்லாம் வந்தது. அதற்கு பிறகு 26 பார்க்கும்போது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். அதிகாரம் ஆழக்கடவர்கள், அவங்களுக்காக ஹோல் கிரியேஷன், சிருஷ்டிப்பு அத்தனையையும் ஆண்டவர் என்ன யார்கிட்ட கொடுக்குறாருன்னா, மனுஷனை சிருஷ்டித்து உனக்கு தான், யூ ஆர் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி 28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும்
பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அதாவது ஆசீர்வதிக்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார், முழு அதிகாரத்தையும் கொடுக்கிறார், எல்லாம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு அப்பா ஒரு பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்கிறாரு, மகனுக்கு என்ன பண்ணுறாரு, நீ அவர் உயிரோடு இருக்கும்போதே இந்த வீடு உனக்கு தான்ப்பா, நீ வச்சு பயன்படுத்தி, நீ உன் மனைவி உன் குடும்பம் இதில் உட்காந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு, நீ ஆண்டுகோள் இது உனக்கு தான், நீ என்ன வேணாலும் செய்யலாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவர் வரும்போது அவன் ஃப்ரெண்டு டிராயிங் ரூமில் வேறு பெயிண்ட் அடித்து வச்சுருக்கிறான். அப்போ அவர் வந்து, என்னப்பா டிராயிங் ரூமில் போய் நீ இந்த பெயிண்ட் அடித்து வச்சுருக்கியே அப்படின்னு அப்பா கேட்க முடியுமா, கேட்குறாருன்னு வைங்க, அவன் என்ன சொல்லுவான், நீங்கள் தான் எங்களுக்கு தந்துட்டிங்களேப்பா, இது இனி உங்களுக்கு இங்கே அதிகாரம் இல்லை, நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க, என்னுடைய ஆளுகைக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி, நான் எனக்கு விருப்பம், என் மனைவிக்கு இதுதான் இஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய நிலைமை. அப்படி அவனுக்கு ஆளுகையை கொடுத்தது போல ஆண்டவர் இவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனையும் அவருடைய வல்லமையும் சேர்த்து ஆளுகையை மனுஷனிடத்தில் கொடுக்கிறார். ஆனால் அந்த அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினாருன்னு இருக்குது சங்கீதம் 138:2. அவருடைய தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினார். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தை தான் முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார், மகிமைப்படுத்தினார். எப்படி? அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார். ஏசாயா 55:10-11 வச்சுமா, மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அதாவது கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை குறித்து இவ்வாறு பேசுகிறார், நான் ஒரு வார்த்தையை அனுப்புனேன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சுன்னா அந்த நோக்கத்தை அது கண்டிப்பாக நிறைவேற்றும். அப்படி நிறைவேற்றும் போது நாமும் செய்ய வேண்டியது என்னன்னா, நம்முடைய வார்த்தைகளும் என்ன செய்ய வேண்டும், அவருடைய வார்த்தையின்படியே நம்முடைய வார்த்தைகளும் காணப்பட வேண்டும். நாம் அதில் ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். கர்த்தர் எப்படி தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினாரோ அதே போல நாமும் மகிமைப்படுத்த வேண்டும். ஒன்று அந்த மத்தையும் 5:18 சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. அதாவது என்னென்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்டு, அவருடைய வார்த்தை எப்பேற்பட்டது, அவருடைய வார்த்தை சிருஷ்டிப்பு உள்ளது, அவருடைய வார்த்தை மாறாதது, அவருடைய வார்த்தை எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றின பின்புதான் திரும்பி வரும். வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. இதெல்லாம் அந்த சிருஷ்டிப்புக்கு காரணமாக இருந்தவைகள். அடுத்தது ஆதாமுக்கிட்ட 2 ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பேர் வைக்க சொல்கிறாரு. எல்லாம் அதை 2:19-20 வசனங்கள், தேவனாய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அவ்வளவு அதிகாரம், ஆண்டுகள்னு சொன்னபடி அதிகாரம் கொடுக்குறாரு ஆண்டவருக்கு. இவ்வளவு சிருஷ்டித்தவருக்கு இதுதான் குதிரை, இதுதான் யானை அப்படின்னு சொல்ல முடியாது. ஹி என்ஜாய்ஸ், அவன் அந்த அவனுடைய அதிகாரத்தை வந்து பயன்படுத்துகிறத அவர் விரும்பி எல்லாத்தையும் லைனாக வர வைக்கிறார், வந்து பேரிட சொல்லுகிறார். அப்படின்னா என்னன்னா, அவனும் அவரோட சேர்ந்து கோ கிரியேட்டர் ஆகிறான். அவர் செய்த காரியத்திற்கு இவனும் கொஞ்சம், நானும் செய்கிறேன். வீட்டில் நம்ம அப்பாலாம் ஏதாவது வேலை செஞ்சால் பிள்ளைங்க எடுத்து கொடுக்கும், இதை எடுத்துதான் அதை இடம். அது மாதிரி ஆண்டவர் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்புக்கு பேர் வை, நீ பேர் வை, பேர் வைன்னு சொல்லி அவர் என்ஜாய் பண்ணுங்க. வார்த்தையை நீ பயன்படுத்து. இதெல்லாம் காரணம் என்ன சொல்கிறாருன்னா, பேசிக்காக நீ அதை ஆண்டுகோள், இதெல்லாம் உனக்கு தான், நீ உன்னுடைய இஷ்டத்தின்படி இவைகளை செய். உனக்கு இஷ்டமான ஏன் இதுக்கு குதிரைன்னு வச்சான்னு கேட்கல, அது வச்சதா வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட்னு ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணி கொண்டு இருந்து
தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் மனிதனுக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் அவனுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்தாருன்னு வாசிக்கிறோம். அவருடைய அதிகாரம் அவ்வளோத்தையும். அதே போல் சங்கீதம் 8:6 உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எப்படி மனுஷனுக்கு கீழே அவ்வளவுத்தையும் கொடுத்தாராம், எல்லா அதிகாரத்தையும். அப்படின்னா என்ன, அவனுக்கு வேண்டாதது ஒன்றும் இல்லை, அவன் பயன்படுத்தக்கூடாதது ஒன்றுமில்லை, சகல அதிகாரத்தையும் பூமி முழுவதையும் கொண்டு வந்து ஆண்டவர் ஒரு மனுஷன் கையில் கொடுக்குறார். மனிதருக்கன்றி எல்லாவற்றையும் சிருஷ்டித்து கொடுக்கிறார். அதாவது அதே மாதிரி 115:16 115:16 வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். பூமி முழுவதும் யாருக்காக? வானங்கள் கர்த்தருடையவைகள், ஆனால் பூமியை யாருக்கு கொடுத்துருக்கிறாராம்? மனிதனுக்கு கொடுத்துறார். அதை பண்படுத்தி அதில் உள்ளதெல்லாம் அது அப்புறம் வரும், அழிவுக்கு பிறகு. அதாவது அவன் மகிமையை இழந்த பிறகு, அவன் பாவம் செய்த பிறகு வரும். அதுக்கு முன்னால் எல்லாம் உனக்கு தான், என்ஜாய், அவ்வளோதான், எல்லாம் உனக்கு தான், உனக்கு தான், இதெல்லாம் எனக்கா, இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு நிறைய வாங்கி கொடுத்துட்டா, இதுவும் எனக்கா, இதுவும் எனக்கான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஃபுல் ஏர்த் அவ்வளோ அவனுக்கு கொடுக்குறார். ஆனால் அவன் இந்த அதிகாரத்தை, இந்த கரத்தை சாத்தான் வஞ்சித்து அவனிடம் இருந்து பெற்றுக்கொள்கிறான். இது இவ்வளவு முக்கியமானது. எல்லாமே நோ ரைவல். வீட்டில் என்ன ஒரு பிள்ளை வேறு பிள்ளை வேணும்னு ஏன் நினைக்கிறாங்க? ரெண்டு மூணு பிள்ளைங்க இருந்தால் எல்லாம் பங்கு வைக்க வேண்டிய நிலைமை வரும். நிறைய செலவு பண்ண வேண்டியது இருந்து எங்கள் காலங்களெல்லாம் ஒரு பிள்ளைன்னு தான் வந்துச்சு, ஒரு குடும்பம் ஒரு பிள்ளைன்னு சொல்லி எங்களுக்கு வந்துச்சு. இப்போ அது எவ்வளோ பெரிய தப்பு. அதாவது வசனத்தை பழகி பெருகுங்கள்னு வசனம் சொல்லும்போது லாரி பின்னால் எழுதியிருக்கிறது தான் எல்லார் கண்ணிலையும் பட்டிருக்கு. ஒரு குடும்பம் ஒரு பிள்ளைன்னு சொல்லிட்டு குடும்பத்திற்கு ஒன்றுன்னு இங்கே வசனம் பழகி பெருகுன்னு இருக்கு. அது அந்த மாதிரி அதெல்லாம் பிசாசினுடைய வஞ்சனைகள். பிசாசு இப்போ வஞ்சிக்கிறான். அவன் பார்க்குறான், என்ன இவன் கையில் எல்லா ஆளுகையும் காணப்படுகிறது. அப்படின்னா இவன் என்ன வேணாலும் செய்யலாம். அவன் தந்திரம் உள்ளதென்று சொல்லியிருக்கான். 3:3 தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அவன் என்ன இல்லை, அதுக்கு பின்னால் அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இது இந்த தோட்டத்தில் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து, அதையும் பர்டிகுலராக அவனே கேட்குறான், பாயிண்டிங் அவுட் த ட்ரீ. யாரும் என்னான்னு சொல்லியிருக்காரான்னு கேட்கல. நடுவில் ஒரு ட்ரீ இருக்குதே, அதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாத படிக்க அதை புசிக்கவும் அதை தொடவும் என்று சொன்னார் என்று அவள் சொல்லுகிறார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாய்வதில்லை. நோ 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 நோ, அதுதான் ராங்கு. நீங்கள் தவறாக புரிஞ்சிருக்கீங்க, அல்லாட்டி தவறாக சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் சாவதில்லை. திருப்பி போடுறான். இன்றைக்கி பிசாசு செய்கிற காரியங்கள் எல்லாம் இந்த வசனத்துக்கு எதிரான காரியங்கள். இன்றைக்கி பிள்ளைகள், குடும்பங்கள், எல்லாரும் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பார்க்குறது என்னென்னா, வசனத்துக்கு மாறான காரியங்கள் உலகத்தில் நடக்கிறது. நம்ம இதுதான் கரெக்டு, இதுதான் எல்லாரும் செய்கிறாங்க, இதுதான் செய்யப்பட வேண்டிய காரியங்கள். ஒருத்தர் சொன்னால் அதுக்கு எதிர்த்து தான் நிற்க வேணும். இன்றைக்கி எல்லாருக்கும் பணம் கொடுத்து எல்லோரும் வாங்கினா நம்மளும் வாங்க தான் வேணும். ஏன் வேண்டான்னு சொல்லட்டுமே, பணம் கொடுக்குறாங்க பணம் கொடுக்குறாங்கன்னு எல்லாரும் தானே பேசுகிறோம். எங்களுக்கு வேண்டாம்ப்பா, நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல நமக்கு போல்னஸ் இருக்கா? ஆஃப்டர் ஆல் என்ன, 2000 ரூபா தருவாங்க, அந்த 2000 ரூபாயில் நம்ம என்ன செய்ய முடியும்? அது நாளைக்கு நம்ம கையில் இருக்காது, அதுக்கு 4 செலவு வரும், அது வேற. அப்போ நம்ம இன்னைக்கு உலகத்தில் எல்லாருமே தானே வாங்குறாங்க, எல்லாருக்கு தானே கொடுக்குறாங்க. வாங்காமல் நான் ஓட்டு போடுவேன், எனக்கு விருப்பமானவங்களுக்கு ஓட்டு போடுவேன்னு இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் எல்லாரும் நிற்க முடியுமா? வசனத்தின்படி நிற்க முடியுமா? பிசாசு சொல்கிறான், நீ சாகவே சாவதில்லை. திருப்பி தான் போடுவான். அவன் வசனத்தை திருப்பி போட்டு அவன் ஏமாற்றி அவர்களை பாவம் செய்ய வைக்கிறான். இப்போ புசிக்கக்கூடாது என்று சொன்ன கனியை அவன் புசிக்க செய்கிறான், ஏமாற்றி வஞ்சிக்கிறான். அதே பிசாசு இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறான். எப்போ நம்மளை குறித்து காரியங்கள் செய்து நம்மை தெக்கிளை தள்ளலாம் என்று சொல்லி நிற்கிறான். எப்படி கொண்டு வருவான்னா, குடும்பத்தில் வந்து சண்டைகளை உண்டாக்குவான்,
சண்டையில் ஒன்றும் பெரிய சண்டையாக முதல்ல வராது. முதல்ல சும்மா சும்மா இது இப்படி நான் தானே சொன்னேன், நீ தானே சொன்ன, நீ தானே சொன்னான்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளார வரும். சின்ன சின்ன இப்போ வார்த்தைகளாக தான் வந்து கொண்டிருக்கும். ஒரு அப்படி இப்படியே அது டெம்பர் ஏறும். டெம்பர் ஏறி கடைசியில் ஒருத்தர் வந்து கத்துவாங்க, ஒன்றை தூக்கி எறிவாங்க அல்லாட்டி கத்துவாங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறது, இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒய்ஃப் சொல்லுவாங்க அல்லாட்டி ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. ஒரு உச்சக்கட்டத்தில் ஒரு சத்தம், ஒரு மேக்சிமமாக ஒரு சத்தம் வந்தோடனே அடங்கிரும். காரணம் என்னென்னா, பிசாசு போயிடுவான், அவனுக்கு அது போதும். அவனுக்கு அந்த ஒரு வார்த்தையை பேச வைக்கிறதுக்கு தான் இந்த சின்ன காரியத்தை தூண்டி விட்டுருக்கான். ஒரு சின்ன காரியத்தை எதுக்கு தூண்டி விடுறான்னா, குடும்பங்களுக்குள்ளார சமாதானம் இருக்கக்கூடாது ஆரம்பிக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆரம்பிக்கும் போதே ஓ வந்துட்டான், வஞ்சிக்கிறவன் வந்திருக்கிறான், நீ சாகவே சாவதில்லை, நீங்கள் நல்லா தான் இருப்பீங்கன்னு சொல்கிறதுக்கு வருகிறான்னு இனங்கண்டு அப்போவே நாம் வாயை மூடணும். இன்றைக்கு வார்த்தையினால்தான் எல்லா பாவங்களும் நடைபெற்று வருகிறது. யாத்ராகமம் 7:8 படிப்போம். அதில் கர்த்தர் யாத்ராகமம் 4:1. அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். அவன் என்ன செய்கிறான்னா, அப்போ அதுக்கு பின்னால் இருக்கும் அடுத்தது. அவன் அந்த கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். முதல்ல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மோசைட்டா நீ போ, போகும்போது நீ போய், அவனுக்கு தைரியம் வேணும் போகிறதுக்கு. அப்போ கையில், உன் கையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா, ஒரு கோல் இருக்குது. அந்த கோல் என்பது எதுன்னா, கோல் தான் வந்த காலங்களில் வார்த்தைகள். ஏன்னா அந்த கோலில் தான் அதிகாரம் எழுதப்பட்டிருக்கும். ஒருத்தருடைய அதிகாரம் வந்து அந்த கோலினுடைய கைப்பிடியில் தான், அதை அதை கொடுத்தா அதில் இருக்குது அவருடைய அதிகாரம். இவரால் முடியும், இவர் சொன்னது கரெக்டு, அல்லது இவர் என்ன சொல்லுகிறார் என்பது அந்த கோலில் எழுதப்பட்டிருக்கும். கோல் என்பது அவருடைய வார்த்தை தான். அந்த வார்த்தை அதை வச்சு நீ கீழே போடுன்னொன்னே அது பாம்பாக மாறும். உடனே நீ வாழை பிடிச்சி தூக்குன்னு வர, அது நமக்கு தெரியாது. எல்லோரும் தலையை தான் பிடிப்பாங்க, அதுக்கு விளக்கம் இன்னும் தெரியலக்கா. வாழை பிடின்னுவார், அது குச்சாக மாறும். மறுபடியும் என்ன சொல்லுவார், நீ போ, நீ போகும்போது ஆரோன்கிட்ட, ஆரோனையும் கூட்டி கொண்டு போ. பார்வோன் இடத்துல போகும்போது 7:8 சொல்லுமா வாசி, 7:8. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்துக்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோட சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி, உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றான். சர்ப்பமாகும், அது சர்ப்பமாச்சுது. பார்வோனும் அவனுடைய மந்திரவாதிகளை எல்லாம் கொண்டு வந்து அவர்களும் கோலை போட்டாங்க, அதுவும் சர்ப்பமாச்சுது. கடைசியில் நடந்தது என்ன, ஆரோனுடைய கோல் மெத்த சர்ப்பங்கள் எல்லாவற்றையும் விழுங்கி போட்டது. கடைசியில் இவன் கிளம்பி போகிறான். எதை எடுத்துகிட்டு, அந்த கோலை எடுத்துகிட்டு போகிறான். 4:20 சொல்லுகிறது. 4:20 மோசே தன் அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். ஆண்டவர் அதற்கு முன்னால், அது யாருடைய கோலாக இருந்தது, அது மோசே கையில் இருந்ததா? மோசே அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருந்தவன், அவன் ஒரு கோலை வைத்திருந்தான். உன் கையில் இருப்பது என்னன்னு ஆண்டவர் இந்தா ஒரு கோயில் கோல்னு கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்த போது, அவருடைய வார்த்தையை சொன்னபோது, அந்த அதிகாரம் எங்கே எழுதப்பட்டதுன்னா மோசேனுடைய கோலியில் எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, அவர் தேவனுடைய கோலை எடுத்து கொண்டு போனானா. அவருடைய அதிகாரம் நம்ம கையில் இருக்கும்போது நாம் யாருடைய கோலை எடுத்துக்கொண்டு போகிறோம்? இன்றைக்கி நம்ம கையிலையும் அவருடைய கோல் காணப்படுகிறது. இந்த வார்த்தை இல்லாமல் நாம் எதை செய்தாலும் ஃபெயிலியர். எத்தனை பேருக்கு தெரியும், நம் வாழ்க்கையில் நம்ம முயற்சினால், சொந்த புத்தினால், மூளையினால் என்ன செஞ்சோமானாலும் அது கடைசியில் தோல்வியாக முடியும். அஸ் லாங் அஸ் இந்த வார்த்தையின்படி நாம் என்னென்ன செய்கிறோமோ, அந்த வார்த்தையின்படி செய்யும்போது போகிற இடங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையின்படி செய்யும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பு. அவருடைய கோலை நம்ம கையில் கொடுக்கிறார். மோசே எப்படி தன்னுடைய கோலை எப்படி மாறுச்சு,
தேவனுடைய கோலை எடுத்துகிட்டு போனானா, அவருடைய கோலை வந்து எழுதிட்டாரு, அதிகாரம் கொடுத்துட்டாரு, நீ இப்போ நீ இதை கீழே போட்டால் அது பாம்பாகும், இதை நீ நீட்டினா உனக்கு செங்கடல் பிழக்கும், என்ன எல்லாம் அந்த கோலை வச்சு தான் கடைசி வரைக்கும் செய்கிறான். அது ஏன்னா அது கர்த்தருடைய வார்த்தையாக மாறியது. அந்த கோல் என்பது கர்த்தருடைய வார்த்தையாக மாறினதுனால அதில் வல்லமை இருந்தது. அதை வைத்து பெரிய அற்புதங்களை அவன் செய்தான். இப்போ இது வந்து என்னென்னா, நம்ம பிசாசானவன் பலவிதமான வார்த்தைகளை நம்மிடத்தில் பேசுகிறான். லூக்கா 23:34 அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இல்ல, என்ன அவர் சொல்றாருன்னா, இவர்கள் செய்வது என்ன என்று அறியாது இருக்கிறார்களே. யாரை பார்த்து சொல்கிறாரு? அவரை அடித்தவங்க, அவர் முகத்தில் துப்புனவங்க, அவருடைய தாடியை பிடித்து இழுத்தவங்க, பிரம்பினால் அடித்தவங்க, முள்முடி சூட்டினவங்க, அவங்க எல்லாரையும் பார்த்து அவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்ததோ, என்ன மன்னிப்பின் வார்த்தை வந்தது. அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன? மன்னிப்பின் வார்த்தைகள், மன்னிப்பு இரக்கம் நிறைந்த வார்த்தைகளாக வந்தது. எப்போ அப்படி வந்துச்சுன்னா, அவருக்கு தீமை செய்தவர்கள் மேலேயே அப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்தது. அவருக்கு தீமை செய்த, இன்னைக்கு நமக்கு என்ன எத்தனையோ தீமை செய்கிறவங்க இருக்கிறாங்க. நம்ம ஒன்றும் தப்பு செய்யாமல் இருக்கும்போதே நம்ம மேலே பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுகிறவர்கள் மேலே நமக்கு என்ன உள்ளே இருந்து வருகிறதுனா, ஈக்குவல் வேர்ட்ஸ், ஈக்குவல் ஸ்ட்ராங் வேர்ட்ஸு, பயங்கரமான வார்த்தைகள் தான். இன்றைக்கு நான் அவன் அப்படி செஞ்சான், இவன் இப்படி செஞ்சான், அவனை தெரியாதா, இவனை தெரியாதா, இந்த மாதிரி காரியங்கள் தான் நான் பேசுகிறேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? Matthew 5:44 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள். அதாவது உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு வார்த்தையுமே வேண்டாம். இந்த ஒரு வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தினோன்னா போதும். இதை நாங்கள் தலையிட போகிறதில்ல, வேண்டாம், நான் மன்னிக்கிறேன், நான் மன்னிக்கிறேன், இதை நான் எடுத்துகிட்டு போகிறதில்ல. சம்டைம்ஸ் நமக்கு உள்ளுக்குள்ளாரே கோவம் வருது, என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு உள்ளே கோவம் வந்துச்சுன்னா, ஆண்டவரே இம்மிடியட்டாக நம்ம ஒரு ப்ரேயர் என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே இந்த கசப்பை எடுத்து போடுங்க, ஆண்டவரே எனக்கு அவங்க மிட்ட கோபம் வருது, அவங்க பண்ணது தப்பு தான் என்றாலும் உள்ள கோபம் வருது, அந்த கசப்பு என்னுக்குள்ளார வளர விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. நான் என்னத்துக்கு அதை வளர்க்குறேன்னா, அதை ஏன் வைத்து என் வாழ்க்கையை நான் ஸ்பாயில் பண்ணுகிறேன்? நம்ம வந்து இந்த மாதிரி கசப்புகள் உள்ளே இருக்கும்போது நம்ம வாழ்க்கை என்ன சத்திரத்தை கொளுத்தி விடுகிறாங்களாம். இப்போ என்னென்னா, ஒரு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனோன்னா டாக்டர் என்ன சொல்கிறாரு? டாக்டர் என்ன சொல்கிறாரு? ஆகாட்டு நாக்கை காட்டு, அதானே சொல்லுவாங்க டாக்டர்கிட்ட ஆகாட்டு. முந்தியெல்லாம் நிறைய சொல்லுவாங்க, இப்போ சொல்லுவாங்களே, நான் டாக்டர்கிட்டே போகிறதில்ல, போய் 12-13 ஆச்சு டாக்டரை பார்த்து, ஒன்றும் போகிறதே கிடையாது, நாக்கை நீட்டு வாயத்திர நாக்கை நீட்டு, அதானே டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இன்றைக்கி ஆண்டவராக தான் சொல்கிறார். இன்றைக்கி நம்முடைய பிரச்சனைக்கு நமக்கு வந்து காரணமாக இருப்பது நம்முடைய வாயும் நம்முடைய நாவும் தான். அந்த நாவு என்ன பண்ணுமா, வாழ்க்கை சக்கரத்தை, அதாவது வாழ்நாளை குறைத்து போடுமா. நம்ம வந்து வசனம் படிங்க, யாக்கோபு 3:8 படிமா, 3:8 நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அது யார்கிட்ட உள்ள விஷம், யார்கிட்ட உள்ள விஷம் இங்கே வந்திருக்கு? சர்ப்பத்தினுடைய விஷம், அது விஷம் நிறைந்ததாக இருக்குதான். அதே மாதிரி ரோமர் 3:13 அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. கிளியரா பட்டாச்சு. இந்த மாதிரி யாருன்னா, இந்த தேவையற்ற வார்த்தை பேசுகிறவர்கள். இன்னைக்கு நாம கூட நம்முடைய வார்த்தையை ஜாக்கிரதையாய் பயன்படுத்த வேணும். ஏன்னா நேத்துக்கு எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு வீடு இருக்கு, அங்க 2 ட்வின்ஸ் கேர்ள்ஸ் இருக்கு, ஒருத்தி சின்ன பிள்ளைங்க,
ஒருத்தி இன்னொருத்தி அடித்த உடனே அழுதுட்டு பாட்டிக்கிட்ட பாட்டி வீட்டுக்கு வந்திருக்குதுங்க. போய் பாட்டிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறா, அவள் அடிக்கிறான்னு அழுதுட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணவுடனே, ஏய் நாசமாக போகிறவளே அவளை கூப்பிட்டு அவங்க சொல்கிறது என்ன, சின்ன பிள்ளை ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை, ஏன் நாசமாக போகிறவளே ஏன் அவளை அடித்தேன் அப்படின்னு கேட்குறான். அது ஏன் ரூமுக்கு கேட்குது. எனக்கு ஒரு மாதிரி திக்குன்னு இருந்த அந்த பிள்ளை மேலே எவ்வளவு பெரிய சாபத்தை அந்த பாட்டி போடுறாங்க அறியாமையினால். அறியாமையினால் அவங்களுக்கு தெரியாது, ஆறே அறியாமையினால் சங்காரமாகிறார்கள்னு வசனம் சொல்லு. ஏய் நாசமாக போடுறவளை ஏன் அவளை அடித்தேன், அவ்வளோ பயங்கரமாக நெருப்பை தூக்கி போட்ட மாதிரி இருந்த அந்த பிள்ளை மேலே. இன்றைக்கி நாமும் கிறிஸ்தவர்களும் அதே மாதிரி செய்கிறோமா? ஒன்றும் சேர நம்ம பிள்ளைங்கள்டே பெருமைன்னு படிக்கிறதில்ல. அவள் ஒழுங்காக படிக்க மாட்டாள், அவள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் இன்னும் படிக்கலாம், இப்போ படிக்க மாட்டான், அவள் வீட்லேயே ஒரு இடத்துல இருக்க மாட்டாள். நிறைய பேரண்ட்ஸு சொல்கிறதான், அவள் ரூமை நீட்டாக வைக்க மாட்டாள். எதுக்கு இதெல்லாம் நம்ம இதெல்லாம் பெருமையா? டிகிரியா? இந்த பிள்ளைங்க வாங்கின டிகிரியா? இங்கே வாங்கினாங்க, அங்கே வாங்கினாங்க, அதை போய் எல்லார்ட்டையும் சொல்கிறதுக்கு ஜாக்கிரதையான வார்த்தைகள். ஏன்னா எல்லோருக்கும் நமக்கு அதிகாரம் இருக்குது, நம்ம பிள்ளைங்க மேலே, பேர பிள்ளைங்கள் மேலே, இங்கே சபையில் உள்ளவங்க மேலே, எல்லார் மேலேயும் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி இருக்குது. அந்த ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியை நாம் வந்து பயன்படுத்தணும். எல்லாம் இருக்கட்டும்ங்க. நம்ம ஜாக்கிரதையாக நம்முடைய வார்த்தைகளை என்னுடைய தேடுமா, ஏன் பாட்டில் இருக்கேன். அதனால் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம் ஜாக்கிரதையாக இருந்து அதை நாம் பேச வேணும். வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டாம், சரியான வார்த்தை பேச வேண்டாம். அல்லாவிட்டால் யாக்கோபு 1:26 சொல்லுது, வாசிப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். நாவை அடக்காம எது செஞ்சாலும் வேஸ்ட். என்ன சொல்லியிருக்கு? உன் தெய்வ பக்தி வீண, உன்னுடைய ஆக்ஷன்ஸ், நீ செய்கிற நற்கிரியையெல்லாம் வீண, கொடுக்குற காணிக்கையெல்லாம் வீண, அவன் நம்ம ரிலிஜனே வேஸ்ட். அப்படின்னா என்ன? தேவையற்ற வார்த்தைகள் பேசும்போது இங்கே நல்லா தான் நம்ம முன்னால் பேசுவாங்க, அங்கே பின்னால் போய் சொல்லுவாங்க ஆண்டி தெரியாதான்னு, எல்லாரையும் தான் சொல்கிறேன் அப்படி. அதனால் நம்மவும் எல்லா பிள்ளைகளுக்கு, பிள்ளைங்க என் பிள்ளை நல்லா வருவான், அவள் இந்த வருஷம் நல்ல மார்க் வாங்குவான், எல்லா பிள்ளைங்களுக்கு ஷீ இஸ் கோயிங் டு பி அ டாக்டர்னா டாக்டர் தான், அவளுக்கு விருப்பம் அது தான், அது ஆவா, கர்த்தர் அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். எல்லா காரியமும் பாசிட்டிவ் வேர்ட்ஸு நம்ம அந்த பிள்ளைங்க மேலே. இன்றைக்கி உலகம் அதை பாசிட்டிவ் பவர், நெகட்டிவ் பவர்னு எல்லாம் அதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது சரியான வார்த்தைகளை பேச வேண்டும். நாம் தேவையற்ற வார்த்தைகள் நம்முடைய வாயில் வரக்கூடாது. எந்த காரியம் நம்முடைய எதிர்காலமானாலே எனக்கு நோயே வராது, ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆண்டவர் சொல், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும், உன்னுடைய தழும்புகளால் நீ குணமானாய். எப்போ? நாளைக்கு நீ நாட்டட்ட போன பிறகுன்னு சொல்லலை, ஐ ஆம் ஹீல்டு. அதுதான் டெய்லி அறிக்கை பண்ணுறது, அதுதான் கம்யூனியன் எடுக்கிற ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுகிறது இது தான், நான் சுகமானேன், அவருடைய தழும்புகளால் சுகமானேன். சுகமானானோ இல்லையோ அது சும்மா ஜென்ரல், அது வார்த்தை, வார்த்தை அங்கே இருக்குது பக்குகளில், அதை மூடி வைக்கிறது இல்லை. வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் வர வேணும். உள்ளத்தில் நம்முடைய வார்த்தை வரும்போது, நாம் பேசும்போது, அந்த வார்த்தையை பேசும்போது கர்த்தர் கிரியை செய்வார். நமக்கு வந்து வியாதி வராதுன்னா வராது தான், நான் சொல்கிறேன், நான் சாட்சியாக சொல்கிறேன். வியாதி நான் உண்மையாகவே ஆனால் 8 மாத்திரை சாப்பிட்றேன், ஒரு நேரம் காலையில் 8 சாப்பிடுவேன், நைட்டு 8 மாத்திரை இருக்குது டாக்டர் கொடுத்தது, அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். ஆ, அது சாப்பிட்டேன், அதுதான் தெய்வம் கிடையாது. நிறைய பேருக்கு என்னென்னா, இன்றைக்கி மாத்திரை தான் தெய்வமாக இருக்குது, ஐயோ இதை சாப்பிடணும், இதை இப்படி சாப்பிடணும், அதை மாத்திரை வாங்கலாம், அதே உலகம், அதே தான் ஒரே கவலை. அது ஒரு சைடு மெயின்டெனன்ஸ். எப்படி சாப்பாட்டில் அது நமக்கு இல்லாததை சாப்பிட்றோமோ அது மாதிரி அதை உள்ளே போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அதுக்குன்னு ஆண்டவர் என்ன சுகப்படுத்தி விட்டார், நான் மருந்தே சாப்பிட மாட்டேன் அப்படின் இருந்தவன் எங்கள் என் பிரதர் தம்பி, அவனுக்கும் இதே ஸ்டெண்ட் வச்சாங்க எனக்கு வச்சுருக்க மாதிரி. அவன் என்ன, நான் ஜோம் பண்ணிட்டேன், ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார், ஆனால் அப்போ நான் சர்ச்சில் பாஸ்டராக இருந்தான், துள்ளி துள்ளி பாட்டெல்லாம் பாடுவான், டப்புன்னு நியூயார்க் சர்வீஸ்லாம் விழுந்து செத்தான். அவ்வளோ சாங்கு, அவ்வளோ சத்தமாக, அவ்வளோ எக்ஸர்ஷன். நீ அதை செய்யலாம், எப்போ இந்த இதையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு நீ அதை செய்யலாம், எனக்கு ஒன்றும் செய்யாது, எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கணும். சுகம் கொடுத்தாருன்னா இதை மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கு.
இந்த உலகத்தில் உள்ள டாக்டர்ஸ்கிட்ட போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. மருந்தை சாப்பிடணும், அவங்க ஆலோசனை அதுதான் எல்லாமே கிடையாது. வாய்னால் அறிக்கையிடணும். வாய்னால் அறிக்கையிடும்போது கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அவர் என்ன சொல்கிறாரு? ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அதாவது எப்படி கர்த்தர் இந்த காரியங்களை மேற்கொண்டாரோ அதே போல் நாமும் மேற்கொள்ள வேண்டும். முக்கியமாக நமக்கு கோபம் வரும்போது வார்த்தைகளை பேசக்கூடாது. சும்மா இருக்க வேண்டியதான். கோபம் வந்துச்சுன்னா திரும்பிட்டு போக வேண்டியதுதான். அவங்க என்ன பேசினாலும் சரி, என்ன நம்மளை பற்றி நினச்சாலும் சரி, இது வரைக்கும் ஏமாந்து நான் அவளால் பேச முடியல, அவளுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு நம்ம மேலே பண்ண இதை வச்சுக்கோ. நீ என்ன வேணாலும் வச்சுக்கோ, நான் எஸ்கேப் ஆகுறேன். எதுக்கு இன்னும் கொஞ்சம் பேசுனா நீ யாருன்னு பலவித வார்த்தைகள் வரும். பலவித தேவையற்ற வார்த்தைகள் பேசுவதை தவிர்க்க வேண்டும். தேவை கோபத்தில் இருக்கும்போது நாம் வந்து எப்படி இயேசு மேற்கொண்டாரோ அதை திறக்கவே இல்லை. நாவில் வஞ்சனை வான வார்த்தைகள் வரவில்லை. எப்போது வந்துச்சா? அவர் வாயிலிருந்து இப்படி பண்ணார், இவரெல்லாம் அவர் ஆண்டவராக இப்படி பேசிட்டாரேன்னு அப்படி நம்ம இன்றைக்கி யாரையாவது அவர் ஆண்டவரை சொல்ல முடியுமா? அவர் வாயிலிருந்து வஞ்சனை வரவில்லையா? ஏசாயா 53:7 சொல்லுது, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஆமாம், அதாவது இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கும்போது எப்படி இருப்பார்னு இது வந்து வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தின்படியே நடந்தது. மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆட்டை போலவும், அது பயங்கரமாக கத்துமா, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் ஒரு படம் பார்த்தேன், அதில் அவன் மயிர் கத்திருக்கிறவன் இப்படி ரெண்டு காலுக்கு நடுவில் தலையை எப்படி வச்சுக்கிட்டு அதுடைய முடியை வெட்டுறான், அது தடக்கு தடக்குன்னு அது ஒன்று சும்மா நிற்காது, அதுக்கு என்னவோ பிடிச்சி அதை பண்ண போகிறாங்கன்றது அதுக்கு தெரிகிற மாதிரி. அது ஆடு கூட அவ்வளவு பண்ணுது, ஆனால் அவர் சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆட்டை போல இருந்தார். தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆட்டை போல இருந்தார். அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வரவில்லை, எங்கேயுமே பேசலை. அவர் சொன்னது, டீச் பண்ணது, பாஸ்டர் சொன்னதான் எனக்கு ஞாபகம். அவருடைய போதனைகள் 12 பேருக்கு தான், அந்த 12 சீஷர்களுக்கு தான் அவர் சொன்னார். அந்த அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அந்த 12 பேர்களை கொண்டு தான் சத்தியம் எல்லா இடங்களுக்கும் போனது. அப்போ அவங்கள தான் அவர் அவங்களுக்கு புரியுதா, கவனிக்கிறாங்களா, எங்கே பார்த்துட்ருக்காங்கன்ற மாதிரி அவங்கள தான், இல்லாட்டி திருப்பி வந்து கூடுக பண்ணும்போது அவர்களுக்கு சொல்லி கொடுக்குறார். மித்தவங்களை பற்றி இல்லை, அவங்களுக்கெல்லாம் வர வேண்டிய காலம் இருக்குது, சத்தியம் போய் சேர வேண்டிய நேரம் இருக்கிறது. புறஜாதிகளுக்கு ஒரு காலத்தில் போய் சேரும், யூதர்களுக்கு சேரும், அவங்கெல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் அவர் எப்படி இருந்தாராம், நம்மால் பதிலுக்கு பதில் சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஒன்று சொன்னால் அப்படின்னா நம்ம தோற்று போயிட்டோம்னு நினைக்கிறோம், அப்படி தானே? அவங்க கேட்டான், அப்படி நல்லா கேட்டு விட்டுட்டு தான் வந்தேன். நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, நல்லா கேட்டு விட்டுட்டு தான் வந்தேன். நான் சொல்ல எல்லா வார்த்தைக்கும் நான் பதில் சொல்ல வேண்டும் என்று கிடையாது. கேட்குற எல்லா வார்த்தைக்கும் அவங்க கேட்டாங்க நான் பதில் சொன்னேன்னு நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது. ஆண்டவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்லவே இல்லையே, சிலதுக்கு கேள்வியை கேட்டு விட்டுருவார். சில சமயத்தில் ஏதாவது சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்ன்ட்டு போயிடுவார். அவன் அதை வச்சு அந்த கேள்வியை வச்சு அவுக்குள்ளேயே ரெண்டு பிரிவு இருக்கும், பரிசெயர் சதிசெயர், அவங்கெல்லாம் குழம்பிட்டு கிடப்பாங்க. அவர் கேள்வி தான் கேட்டுருவார், எது நியாயம்னு நீங்களே யோசித்து பாருங்கள் அப்படின்ட்டு போயிடுவார். அது மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. பதில் சொல்ல போய் தான் மறுபடியும் பேசி நமக்குள்ளார குழப்பங்கள் வருகிறது. அதனால் அவங்க கேட்டுட்டாங்க, அவங்க இப்படி கேட்குறப்ப எனக்கு நான் கேட்க வேண்டாமா? வாய் மூடிட்டு வாங்க, அந்த இடத்த காலி பண்ணுவோம் நம்ம, அந்த இடத்த காலி பண்ணி போயிட்டு இருப்போம். நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே வருகிறது. வாயின் வார்த்தைகளை நாம் தவிர்க்க வேண்டும். முக்கியமாக குடும்பங்களில் கூட கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் வந்து ஒருத்தர் சொல்கிற வார்த்தைக்கு இன்னொருத்தர் பதில் சொல்கிறது தான். அதற்கெல்லாம் கர்த்தர் ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், ஆண்டவரே என் வாயை காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லணும். பிசாசு மாத்திரம் என்ன செய்வானா, மத்தேயு 4:3 இயேசு கிறிஸ்துக்கிட்டே வந்து அவன் என்ன சொல்கிறான், அவருடைய அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். எப்படி அழதான் சொல்லும், பேசுங்க, பேசணுமா, அவர் சொல்லணுமா, எல்லா இடத்துலையும் நீர் பேசும். அந்த நீ தேவனுடைய குமாரன் ஆனால் பசிக்குது இல்லை, இப்போ பசிக்கும் போது இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும்.
இதுதான் நம்மகிட்ட வந்து பிசாசானவன் சொல்கிறது. நம்முடைய வார்த்தையை தான் கிண்டுவான், வாயை கிண்டாத, வாயை கிண்டாத அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என் வாயை கிண்டாத அப்புறம் பெரிய சண்டையாயிரும் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் செய்கிறது யாருன்னா சாத்தான், சத்துரு வந்து வாயை கிண்டுவான். நம்ம அமைதலாக இருக்க எமானுவேல் பிரதர் மாதிரி இருந்தால் கவலையே இல்லை, அமைதலாக இருப்பார், யோசித்து தான் பேசுவார். அப்படிப்பட்டவர்களை பார்த்தா சில சமயம் பொறாமையாக தான் இருக்கும், அவங்க டக்குன்னு ஒன்று பேச மாட்டார், அமைதலாக பதில் சொல்லுவார். அமைதலாக ஆற்றிலும் நம்ம டப்புன்னு நம்ம பதில் சொல்லக்கூடாது, யோசிக்கணும், இது தேவையா, இந்த வார்த்தை நமக்கு தேவையா. நம்ம அது யாரே நம்ம நினச்சி பட்டுன்னு ஒரு வார்த்தையை போ சொல்லிட்டு வந்துடுறோம், நான் கேட்டுட்டு வந்துட்டேன்னு அது இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணுதுன்றத நம்ம வந்து உள்ளே எடுத்துக்கிறதில்ல. அநேகருக்கு அதனால் பல பிரச்சனைகள் வரும். பிரச்சனை வரும்போது இயேசுவை போல் பேச வேண்டாம். இயேசுவை போல் பேசணுன்னா ஒன்றில் பேசணும், அல்லாட்டி வார்த்தையை பேச வேண்டாம். அவர் என்ன சொன்னார், மனுஷன் 54 மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறோம், ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். புரிஞ்சா புரிஞ்சுக்கோ, புரியாட்டி போ, அவ்வளோதான். ஆண்டவர் புரியலான்னு சொன்னால் வா நான் உனக்கு இன்னொரு அதெல்லாம் கிடையாது. இப்போ பணக்காரன் வர்றான், அவன் வந்து என்ன கேட்குறான்னா, பெரிய அவனுக்கு எல்லாமே இருக்குது, நான் ரட்சிக்கப்படுவதற்கு நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? உடனே அவர் சொல்கிறாரு, நீ வந்து கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளு இப்படி இருன்னு ஆண்டவர் சொல்கிறார் பேசிக்காக. அதனால் இதெல்லாம் நான் வந்து அவனுக்கு காலரெல்லாம் தூக்கி விட்டுட்டு சொல்லியிருப்பான், நான் அதெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்தே கை கொண்டு தான் வருகிறேன், இதெல்லாம் அதெல்லாம் என்ன ஒன்று கொண்டு, நான் எங்கள் அப்பா அம்மாலாம் அப்படி சொல்லி தந்ததுனால சின்ன கிளாஸ்லேருந்தே சண்டே கிளாஸ்லேருந்தே எனக்கு எல்லாமே தெரியும்னு நிறைய பேர் இன்னும் சொல்லுவாங்க அந்த பெருமையெல்லாம். அதெல்லாம் சொல்லி நான் பிறகு கடைசியில் ஆண்டவர் சொல்லுவார், இவனே அப்படின்னா உனக்கு ஒரே ஒரு குறைய இருக்குது, உன்னுடைய சொத்தெல்லாம் விற்று நீ வந்து ஏழைகளுக்கு கொடுன்னுவார். அவன் துக்க முகத்தோடு போய்விட்டான்னு இருக்கும், துக்க முகமாய் போனானா? ஏன் அவன் தானே வந்து கேட்டான், வழியை சொன்னோன்னா துக்க முகமாய் போனானா? ஏன் ஆண்டவரோடனா சச்சி வா, உனக்கு நீ இவ்வளோ தேதி வந்தனால உனக்கு கொஞ்சம் சிம்பிள் பண்ணி பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி தரேன், நீ அப்படி செய்யாட்டாலும் இதை செய்யின்னு சொன்னாரா? சொல் போயிட்டான் அவன், ஹி லாஸ்ட். அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாட்டி அவ்வளோதான். உடனே அவருக்கு பரிதாபப்பட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார், ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவதை பார்க்கிறோம், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ கடனம்னு சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ண வைக்கிறவர் அல்ல, வார்த்தை நம்ம கரத்தில் இருக்கிறது. இதை தெளிவாக புரியணும்னா முழங்காலில் நிற்கணும். முந்தி காலத்துலலாம் முழங்காலில் நின்று ஜபித்தவங்களோண்டு இப்போல்லாம் ஜபிக்க முடியறதில்ல. இந்த வசனத்தை பைபிளை திறந்து வச்சு பைபிள் வாசிக்கிறதே முழங்காலில் நின்று வாசித்தவங்களை தெரியும். எப்பப்போ பைபிள் வாசிக்கணுமோ முழங்கால் போட்டுருவாங்க. இப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதுல்ல, அப்படிப்பட்ட ஜனங்களை பார்க்கவே இல்லையேன்னு முழங்கா பாஸ்டருக்கு தெரியும், முழங்கால் போட்டு தான் உட்காந்து வாசிப்பாங்க. பைபிள் வாசிக்கணுமா முழங்காலில் நின்று வாசிப்பாங்க. அவ்வளோ டெடிக்கேஷன், ஃபியர் ஆஃப் காட், ஆண்டவர் மேல ரெவரன்ஸ், அந்த ஆண்டவர் மேலே உள்ள ஒரு ஒரு ஜீல் அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ வார்த்தை இங்கே தான் இருக்குது, மூடி பேக்குள்ளே வச்ச பிறகு அது பேக்குள்ளறையே போயிடும். அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லாதபடி நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம், வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்முடைய வாய்க்கு காவல் வைக்க வேணும். 141 சங்கீதம் 3 வசனம், 141 சங்கீதம் 41. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கும். அதான் ஒன்னே ஒரே ஜபந்தான், காலையில் எந்திரிச்ச உடனே பண்ணுகிற ஜபத்தோட கடைசியாக முடிக்க வேண்டிய லைன் என்ன, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். அவ்வளோதான், அந்த காவல் வையோன்னு அவரை கேட்டாதான் நம்ம அவர் வைக்க நம்ம அதை காக்க முடியும். அதாவது ஐ எம் இன்ட்ரெஸ்டட், நான் நினச்சதெல்லாம் பேச முடியாது ஆண்டவரே. அப்போ நம்ம வாய்க்கு ஒரு காட் தேவையா, வாட்ச்மேன் போடணுமா, காட் ஒன்று போட வேணுமா? போடணும். பேசுகிறதுக்கு முன்பாக யோசிக்கணும், சும்மா ஏதோ நம்ம தட 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 தடன்னு பேசுறது நினைக்கிறது, அடுத்தவங்க என்ன நினச்சாலும் சரி, பாஸ்டர் என்ன நினச்சாலும் சரி, வீட்டில் என்ன நினச்சாலும் சரி, அப்படி கிடையாது. காவல் வைங்க ஆண்டவரே, சங்கீதக்காரர் கேட்குறார், என் வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே. ஒருத்தர் வீட்டுக்கு போகிறதுக்கு முந்தி ஆண்டவரே நீங்கள் எங்கள் வாய்க்கு காவல் வைங்கன்னு சொல்லிட்டு போங்க. அங்கே போய் உட்காந்து ஏதோ நினப்பில் கண்டதையும் வளரி தள்ளிடுவான். யாரை பற்றி? அடுத்தவங்கள பற்றி. அவங்க அப்படி தான், அவங்க ஏதாவது சொல்லி நம்மளை கிண்டுவாங்க, அப்புறம் நம்மளும் அதுக்கு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சேர்த்து கூட்டி பிசாசுக்க வேலையே சேர்க்குறதும் கூட்டுறதும்.
அவனுடைய வேலை என்னன்னா நாம் தேவையற்ற வார்த்தைகளை பேச வேணும்னு தான் கொண்டு போகிறான். அங்கே நம்ம ஒன்றும் அவங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் போல, நமக்கு ஆசீர்வாதமாகவும் போல. யாரோ ஒருத்தரை அவமானப்படுத்துவதுக்காக பிசாசானவன் நம்ம கொண்டு போகலாம். உங்களுக்கு தெரியும், அப்புறம் யோசித்து பார்த்தேன் எதுக்கு அங்கே போனோம், இன்றைக்கி போயிருக்கவே வேண்டாம்ல, இந்த வார்த்தையே பேசியிருக்க வேண்டாம்ல, ஆரம்பித்தோடனே முடிச்சிருக்கலாமில்ல. எத்தனை நாள் அப்படி நம்ம யோசித்துருக்குறோம். தேவையற்ற போமுந்தி ஜோமண்டு போங்க, என் வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே, நான் போய் தேவையற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது. என் சொந்தக்காரங்கள்லாம் நாகர்கோயிலில் இருக்காங்க, கன்னியன் திருநெல்வேலி போனதுலேருந்து நாகர்கோயில் வரைக்கும் அந்நிய பாஷை பேசிட்டு போவேன். நேற்று பஸ்ஸில் போனால் திருநெல்வேலியிலேருந்து அது நேழி ஒன்றமே கால் மணி நேரம் ஆகும். எதுக்குன்னா அங்கே போய் வம்புகளை மாட்டக்கூடாது. ஏறி சொந்தக்காரங்க மத்தியில் தான் போகிறோம். சிஸ்டர்ஸு அவ்வளோ சொந்தக்காரங்க, என்னுடைய ஹஸ்பண்டிய ரிலேஷன், அது நாகர்கோயிலின் பலவானை கட்டுகிறேன்ட்டு தான் உள்ளே போவான். பஸ்ஸு நாகர்கோயில் என்டர் பண்ணும்போது இயேசுவின் நாமத்தினால நாகர்கோயிலின் பலவானை கட்டுகிறேன்ட்டு தான் போவேன். ஆமாம், அது அப்படியெல்லாம் போக முடியும்னா அவன்கிட்ட போய் உள்ள வேண்டியதான். நம்ம கட்டிட்டு போனோம்னா அவன் அடங்கி இருப்பான், நம்மகிட்ட இன்டர்ஃபியர் பண்ண மாட்டான். எங்கே போனாலும் சரி, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரேன்னு. அதை அதாவது லூஸ் லிப்ஸ் சிங்க் ஷிப்ஸ் தான். அதாவது ஒன்றாவது முதல் உலக யுத்தத்தில் வெள்ளக்காரங்க சொன்னாங்களாம், லூஸ் லிப்ஸ் சிங்க் ஷிப்ஸ். அதாவது தளர்ந்த லிப்ஸ் வந்து கப்பல்களை மூழ்கி போக செய்யுமா. அதாவது தொலை 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 தொலைன்னு பேசுகிறதுனால கப்பல்கள் மூழ்கி போகுமா. அந்த மாதிரி உங்கள் கப்பலும் மூழ்கலாம், அவங்க கப்பல் மட்டும் இல்லை. நீங்கள் யாருடைய கப்பல் மூழ்கணும்னு நினைக்கிறீங்களோ அது பிழைச்சிக்கும், நம்ம கப்பல் மூழ்கும். தெரியாது என்ன நடந்ததுன்னு. கடைசியில் பார்த்தா ஒரு சின்ன வார்த்தையாக இருக்கும். வார்த்தையில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கே பேசினாலும் சரி, அது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸாக லூஸ் பண்ணுவோம். ஒரு உறங்கவாக அவ்வளோ நேசித்து உங்களுக்காக அவ்வளோ உதவி செய்த ஃப்ரெண்ட்ஸை கூட ஒரு சின்ன வார்த்தையில் போயிடும். அன்றைக்கி அவன் அப்படி சொன்னான், அவ்வளோதான், நான் இனி அவனை முழிக்க மாட்டேன், அவன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன், அப்படின்னு சொல்லுகிற காரியங்கள் வரும். அதனால் வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே. நான் சர்ச்சுக்கு வரும்போதும் ஜெபம் பண்ணிட்டு வாங்க, இங்கே எத்தனை பேரை பார்க்குறோம், பிரச்சனைகள் வரக்கூடாது, என் வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே. அதே மாதிரி நீதிமொழிகள் 13:3 சொல்லுது, வாயை காக்கிறவன் பிராணனை காக்கிறானா. ஆத்மாவை காக்கணும்னா வாயை ஃபஸ்ட்டு காத்துக்கொள்ளுங்க. பணப்பையை தான் காத்துக்கிறோம் நம்ம. பர்ஸ் இருக்கா, எங்கே போனாலும் பர்ஸ் இருக்கா, ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு வந்தேனா இது இருக்கா, எல்லாம் இருக்கான்னு பர்ஸை செக் பண்ணுறீங்க, வாயை செக் பண்ணுவோம் நம்ம. ஆண்டவரே நான் சரியான வார்த்தைகள் பேச வேணும் ஆண்டவரே, தேவையற்ற வார்த்தைகள் பேசக்கூடாதுப்பா என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஏசாயா 55:8 என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. என்ன சொல்கிறாரு, உங்கள் ஏசாய என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது அவருடைய அப்படின்னா விச் இஸ் யுவர் வே, நம்முடைய வழி என்ன, ஈக்குவல் டு ஜீசஸ் வேஸ் தான். அப்படி தான் இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து எல்லா கஷ்டங்களுக்கும் எல்லா தீமைகளுக்கும் நம்ம தப்பிக்கணும்னா அவர் வேஸ் ஈக்குவல் டு ஹிஸ் வேஸ், அவ்வளோதான். அவர் என்ன செய்தாரோ அதை தான் பின்பற்ற வேண்டாம். தேவையற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு வந்து ஃப்ரீ வில் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி ஏஞ்சல்ஸும் பேசுவாங்க, அங்கேருந்து செய்தி வரும். அவங்க வந்து என்ன செய்யணும்னா சொன்னதை மட்டும்தான் சொல்லுவாங்க. மரியாள்கிட்ட வந்து நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், இயேசு என்று பெயரிடுவாயாங்க. என்னால் ஐம் சாரி, இந்த நியூஸை சொல்கிறதுக்கு உனக்கு ரொம்ப கஷ்டந்தான். நீ இந்த வயசில் ஒரு பிள்ளையை பற்றினா என்ன மானம்லாம் போகும், அதெல்லாம் சேர்த்துக்கிட்டானா. தூதன் சொல்ல சொன்னதை தான் செய்வான். அவனுக்கு அவன் என்ன செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறதோ அதை அவன் பேச முடியும், சொன்ன வார்த்தைகளே தான் பேசுவான். நம்ம வந்து நினச்சதெல்லாம் கூட்டுவோம், குறைப்போம், நமக்கு கரெக்டாக தோண்டுகிறது, நம்மளால் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் சேர்த்துக்கொள்ளுறது, அந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறது நம்ம, அதை செய்யக்கூடாது. தூதனை விட்டால் என்ன போய் சொல்லி, இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்தியனும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார், அவ்வளோதான். இதெல்லாம் முடிஞ்சால் போய் பாருங்கள். அது போகணும்னு நினைக்கிறவங்களையும் குறைக்கிறது தான் அது. முடிஞ்சால் போய் பாருங்கள், ஏ முடியாட்டி விட்டுருங்க. இதெல்லாம் யார் செய்கிறது, நம்ம செய்கிறது. அந்த மாதிரி வார்த்தைகள் சேர்க்காதபடி காத்துக்கொள்வாராக. அடுத்தது வந்து நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம நீ உன் வார்த்தையின்படி மலையை பார்த்து பெய்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்லும்போது போகுன்றார், விசுவாசிக்கணும்.
சொல்லிக்கிட்டே இருங்க, ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. என் மகனுக்கு இந்த வேலை வேணும்னு கேட்குறான், அது கிடைக்கும். அவன் மகன் ஜாயின் பண்ண போகிறான், இந்த மகன் இந்த வேலையில் ஜாயின் பண்ண போகிறான் அப்படின்னு நீங்கள் வந்து போனா போக மாட்டான் இது எப்படி அப்படிலாம். அவனுக்கு கண்டிப்பாக அந்த வேலையில் ஜாயின் பண்ணுவான். அவனுக்கு அது உங்கள் வாயில் சொல்லிக்கிட்டே இருந்து அவன் இன்டர்வியூக்கு போவான், அவனுக்கு கிடைக்கும். 15 இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டியதில்லை, தெரியுதா? சொல்லி சொல்லி இந்த இன்டர்வியூலாம் எனக்கு கிடைக்குது. நான் இன்டர்வியூ நான் தாழ்மையாக தான் சொல்கிறேன், நான் நிறைய இன்டர்வியூ போயிருக்கேன். ஏன்னா என் ஹஸ்பண்டு போலீஸ்னாலும் அங்கங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும். கடலூரில் இருந்தோம், தஞ்சாவூர் வருவோம், ஊட்டி போனோம், எல்லாம் எங்கே போனாலும் ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போவேன். போன இடத்துல நான் இன்டர்வியூ போனால் எனக்கு தான் கிடைக்கும். ஒரு நாளும் இன்டர்வியூவில் அது அந்த காலம், மேபி தோஸ் டேஸ் மே. இப்போல்லாம் காம்படிஷன் ஜாஸ்தியெல்லாம் இருக்குது. போனால் கர்த்தர் நம்மோடைய வருவார், நம்ம போகிற இடமும் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி தான் நம்ம இருக்கணும், அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அவங்களாம் ரொம்ப நாள் இங்கே இருந்தா, அவங்க ரொம்ப நாள் இருந்தா என்ன, நம்மளோடனும் அவங்களுக்கு ஜாஸ்தி தெரியாதே. நமக்கு தானே ஞானம்னு ஒன்று ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. நம்ம என்ன பயந்துக்கிறதுன்னா, ரொம்ப நாளாக வேலை செய்கிறாங்க இங்கே, அவன் உலகத்தான் தானே, அவனுக்கு என்ன தெரியும், அவனை விட எனக்கு தெரியும். அப்படி கான்ஃபிடெண்ட்டாக இயேசு மேலே நம்பிக்கை வைத்து நாம் போக வேணும், வாய்னால் சொல்ல வேணும். பயமாக இருந்துச்சாப்பா உனக்குன்னு அம்மா கேட்டால் எனக்கு என்னம்மா பயம், ஆண்டவர் எங்கூட வர்றாரு, அவர் எங்கூட இருந்தார், எனக்கு பயம் இல்லை. அதை தான் பிள்ளைகள் சொல்ல கற்றுக்கொள்ள வேணும். பிள்ளைகள் அப்படி தான் வார்த்தையில் பேசணும், வார்த்தையினாலே ஜெயிக்க வேண்டும். மனுஷர் பேசும், நம்ம ஏன் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, மனுஷர் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் ஒரு நாளுக்கு தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டாம். மத்தேயு 12:36 வசனம், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ எப்படி இருக்கும் நம்ம பேசுகிற காரியங்கள்லாம் பாஸ்ட்டு முன்னாலே வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், எப்படி இருப்போம், நல்லா பேசி விடுவோமா? வார்த்தையை தட 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 தடான்னு நினச்சதெல்லாம் பேசி விடுவோமா? தேவாதி தேவனுக்கு முன்பாக ஒரு நாள் நிற்க வேண்டுமா? நான் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி, ஹவ் இஸ் இட் பாசிபிள், நான் எவ்வளோ வார்த்தை பேசுகிறேன். அவர் தேவன், அவருக்கு முன்பாக எல்லாமே இருக்கும். அது எப்படி முடியும்னு நம்ம நினைக்கவே கூடாது, எப்படி நினைக்கவே கூடாது. அவருக்கு எல்லாம் சகலத்தையும் அறிந்தவர், சர்வ வல்லமே உள்ள தேவன், சர்வ ஞானி. நான் பேசுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் ஒரு நாள் நின்று கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பேசுகிற ஒவ்வொருவரும் பேசுகிற, முக்கியமாக அடுத்தவங்களை பற்றி நீங்கள் நம்ம பேசுகிறோன்னா ஒரு நாள் நின்று கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒரு நாள் ஆண்டவர் முன்னால் ஏன் சொன்னேன்னு கேட்டால் பதில் கிடையாது நமக்கு, தேவையிட்ட இங்கே பெரிய ஆள் கெத்து காட்டுறது, நம்ம தான் பெரிய ஆளுன்னு. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் தேவையற்ற வார்த்தைகள் பேசாதபடிக்கு, என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்று. என் கடிவாளமா இந்த இதுக்கு போடுற மாதிரி, எதுக்கு, குதிரைக்கு தான் கடிவாளம் போடுவாங்க, கடிவாளத்தினால் அடக்க வேணாம். யோசிக்கணும், சொல்லாமா வேண்டாமா, சொல்ல வேண்டாம், அவ்வளோதான். இதை சொல்லலாமா வேண்டாமா, அவங்கள என்கரேஜ் பண்ணுறது எத்தனை வேணாலும் சொல்லுங்கள். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா போய் பிரதரை பார்த்தா நல்லா போய் சேருவீங்க பிரதர், தூதர்கள் உங்கள் கூட வருவாங்க, உங்கள் லக்கேஜஸை அவங்க கேர் பண்ணுவாங்க, நீங்கள் கரெக்டாக போவீங்க, நல்ல இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃப்ளைட்டு கேன்சல் ஆகாது, ஃப்ளைட்டு டிலே ஆகாது. இந்த வார்த்தைகளை சொன்னேன்னா அவர் கொஞ்சம் தெம்பாக போவார், ஆமாம் ஆண்டி அன்னைக்கே சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் எத்தனை நடக்குது ஃப்ளைட்டில், அந்த மாதிரியெல்லாம் வார்த்தைகள் பேசாதபடி என்கரேஜ் பண்ணி, அவருக்கு இல்லாத பலம் அவருக்குள்ளார வர்ற அளவுக்கு நம்முடைய வார்த்தைகள் அவரை தூக்கி விட வேணும். எல்லாரையும் தூக்கி விடுகிற மாதிரி வார்த்தைகளை நாம் சொல்லும்போது கர்த்தர் அவர்களோடு, அவரோட அவர் நினைப்பார், அவரை பலப்படுத்துவார், நம்முடைய வார்த்தையை ஆனர் பண்ணுவார் ஆண்டவர். ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை ஆனர் பண்ணுவார். கடைசியாக ஒரே ஒரு வசனம், மல்கியார் 2:17 வசனம், உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். அது போதும், என்ன பண்ணுறோமா, எல்லாரையும் வருத்தப்படுத்திட்டு கடைசியில் யாரை வருத்தப்படுத்துகிறோமா, கர்த்தரையே வருத்தப்படுத்துகிறோமா. நம்ம பேசுகிற வார்த்தையே அவரை வருத்தப்படுத்த செய்கிறதான். அதாவது அப்படின்னா கடவுள் கூட வியரி ஆவாரா? யூ மேக் காட் வியரின்னு இருக்கு இங்கிலீஷ் பைபிளில், வியரி. ஆமாம், இழைத்து போக பண்ணுறதான். அப்போ ஆண்டவருக்கு கூட இழைத்து போகிற பண்ணுகிற அளவுக்கு நம்ம வார்த்தை இருக்குதான்.
அது இழைத்து வார்த்தைகள் கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். என்ன வார்த்தைகள்னா, ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். பொல் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், அதாவது பொல்லாப்பை செய்கிறவன் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், நல்லவனை கெட்டவன் என்றும், கெட்டவனை நல்லவன் என்று சொல்லும்போது அவர் ஆண்டவர் ஐயோ தலையில் வச்சுக்கிறார். கெட்டவனை முக்கியமாக நல்லவனு அவனா, அதெல்லாம் என்ன, இதெல்லாம் எல்லாரும் அப்படி தான் செய்கிறாங்க அவன் பரவாயில்ல அந்த மாதிரி சொல்லுகிறதெல்லாம் கர்த்தருக்கு அருவறுப்பானதான். செய்கிறவனும் கர்த்தர் பார்வைக்கு நல்லவன் என்றும், அப்படிப்பட்டவர்களின் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும், நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே கர்த்தரை அப்படியெல்லாம் செய்கிறது அப்படின்னா அவங்கள திருத்த வேண்டிய தேவன் எங்கே? அது ஏன் அவரை ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் வந்து யாரை வேதனைப்படுத்துகிறோமா? கர்த்தரை வேதனைப்படுத்துகிறோமா? இந்த 11வது வசனம் சொல்லுகிறது, யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். எப்படி துரோகம் பண்ணினார்களாம்? இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவறுப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குறைச்சலாக்கி. அப்போ கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் இன்றைக்கி நம்மிடத்தில் அதுக்கு தான் முக்கியத்துவம். இந்த உலகத்தில் உங்களுக்கு பணமோ வீடோ காரோ இங்கே எங்கே உங்கள் பெருமையோ சம்பளமோ இவ்வளோ சம்பளம்னு சொல்கிறதோ அது கிடையாது. அதில் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம், அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு முந்தையெல்லாம் ஏர்லி டேஸ் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்திலலாம் பரிசுத்தம் 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 தான் பேசுவாங்க. பாய்ஸ் இந்த பக்கம் இருப்பாங்க, கேர்ள்ஸ் இந்த பக்கம். நாங்களும் எங்கள் கண்ணும் அங்கே போகாது, அவங்க கண்ணும் இங்கே வராது. இந்த பையன் வந்திருந்தானே தெரியாது, இந்த கேர்ள் வந்திருந்தாலா அவங்களுக்கும் தெரியாது. அப்படி ஒரு பரிசுத்தமாக பரிசுத்தத்திற்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்த நாட்கள் உண்டு. இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. மேபி கல்ச்சர்னு சொல்கிறாங்க, அது வெஸ்டர்ன் கல்ச்சர் இங்கே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் மாறவில்லையே. கர்த்தருக்கு பரிசுத்தம் பரிசுத்தந்தான். பரிசுத்தம் அவர் எப்போவுமே விரும்புகிறது பரிசுத்தந்தான். பரிசுத்தமாக இருக்கிறதே அவர் விரும்புகிறார். ஜனங்கள் பரிசுத்த குறைச்சலாக்குகிறார்களாம். எப்படி செய்கிறார்களாம்? அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். ஸ்ட்ரேஞ்ச் காட்ஸ், அவர்களெல்லாம் இங்கிலீஷ் பைபிளில் ஸ்ட்ரேஞ்ச் காட்ஸ், கடவுளே இல்லை, கடவுள் என்று சொல்ல இல்லாத தெய்வங்களை வணங்குகிறவர்களை திருமணம் செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை திருமணம் செய்கிறார்கள். இப்பொழுதும் நம்ம பிள்ளைகளும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு போகாதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும். பாஸ்டர் இந்த புல்பீட்டில் எவ்வளவோ செய்திகள் திருமண ஆலோசனைகள் சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த புல்பீட்டு மாத்திரம்ல நிறைய இடங்களில் யூடியூப்பில் இருக்குது திருமண செய்திகள் வருகிறது. அதுக்கு ஃபாலோ பண்ணாமல் திருமணத்தை ராங்காக பைபிள் சொன்னதற்கு எதிராக புறஜாதி பிள்ளைகளோடு போய் உறவு வைத்து கொண்டால், அப்படி வைத்து கொண்டாங்கன்னா அடுத்தது எங்கே போனோன்னா பாஸ்டருடைய அறைக்குள்ளே போக வேண்டிய நிலைமை வரும். ஆலோசனை கேட்பதற்கு அவர் ஏற்கனவே இங்கே பேசியாச்சு. வாலிப பிள்ளைகள் இன்றைக்கி நிறைய பேர் இல்லை. இங்கே பேசின பேச்சை கேட்காமல் கீழ்ப்படியாமல் இருந்தால் அடுத்த ரூம்குள்ளே போய் அவர்கிட்ட கேட்பேன். அங்கேயும் கேட்க மாட்டீங்க. இங்கே கேட்காதவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவருடைய ஆலோசனை வேஸ்ட், கேட்காது, பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். ஆனால் அது எப்படிப்பட்டது? கர்த்தருக்கு அருவறுப்பான காரியம். கர்த்தர் பரிசுத்தத்தை விரும்புகிறார், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை விரும்புகிறார். நாம் இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு யார் மூலம் ஆலோசனைகள் சொன்னாலும் சரி, வார்த்தையின் மூலம் ஆலோசனைகள் சொன்னாலும் சரி, வாய்க்கு காவல் வைப்போம். காட் புட் அ காட். ரெண்டாவது, கிரீவ் நாட் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த வேண்டாம், கர்த்தரையே துக்கப்படுத்த வேண்டாம். வார்த்தைகளை அளந்து வாய்க்கு காவல் வைத்து கர்த்தருடைய நாமத்திற்காக நாம் வாயை திறப்போமானால் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும், சதபையை ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் நல்லவர், இரக்கமுள்ள தேவன். அவரை மட்டும் ஃபாலோ பண்ணுவான், ஃபாலோ காட், அவ்வளோதான். அவரை ஃபாலோ பண்ணும்போது சத்துரு காத்துக்கொண்டே இருப்பான். எப்போ நம்ம வாயிலிருந்து பிடுங்கலாம் சந்தர்ப்பங்களை உண்டாக்கி கொண்டே இருப்பான். பேசும் பேசுன்றான், கல்லம்மா அப்பம்மா மாட்டம்படி பேசும்னு சொல்கிறான். ஏன் அங்கே போய் அவர் பேசுனா நடக்கும்னு தெரியும். ம், பேசினாரா? வேறு வார்த்தையே பேசினார். இன்றைக்கி இந்த அம்மையை வார்த்தையினாலே நிரப்புவான். அதாவது கெனத்தேகன் அவர் ஒரு இது சொல்லுவார், ஸ்பாஞ்சு, இந்த ஸ்பாஞ்சுக்குள்ள தண்ணியில் நல்லா நினச்சிட்டு அதை அமுக்குனா என்ன வரும்? தண்ணி வெளியே வரும், தண்ணி வரும். வார்த்தையினால் நிரப்புங்க உங்களை. வார்த்தையினால் நிரப்பிட்டு எந்த சூழ்நிலையில் நீங்கள் நெருக்கப்படும் போது என்ன வரும்? வசனம்தான் வரும். இயேசு கிறிஸ்துக்கு வசனம் வந்தது போல்
நமக்கும் வசனம்தான் வர வேண்டும். வசனத்தை மாஸ்டர் பண்ணுவான். எத்தனையோ பேர் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க, படிக்காதவங்கலாம். ஒரு லேடி எனக்கு தெரியும், படிக்காதவங்க, அவங்க பழைய காலத்து ஃபேஷனில் உள்ளவங்க, பின்னால் இப்படி கொசும் வச்சு எல்லாம் கட்டுகிற லேடி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. படிக்க தெரியாது, ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். டப்பு டப்பு டப்புன்னு வசனம் சொல்லுவான், இந்த வசனம் எடுங்க, அந்த வசனம் எடுங்க. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவார் அவங்கள. நமக்கு ஆறுதலான வார்த்தைகள் வரும். இன்னைக்கு நமக்கு ஏன் செய்ய மாட்டார், ஹீ இஸ் நாட் அ ரெஸ்பெக்டர் ஆஃப் பர்சன், பட்சதாபம் உள்ளவர் அல்ல. நம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நாம் மற்றும் நாம் செய்ய வேண்டியதை செய்வோம். இயேசுவை போல பேசுவோம், இயேசுவை போல நடப்போம், அவர் காட்டின வழியிலே போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோட இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமுண்டாவதாக. ரொம்ப பிராக்டிக்கலான வார்த்தைகளை இன்றைக்கு நாம் கேட்டோம். இது இந்த காலத்திற்கான ஒரு கட்டாயமான ஒரு செய்தி என்பதை நான் அறிக்கை செய்கிறேன். இது மக்களுக்கு தேவையான ஒரு செய்தி. இன்றைக்கு வார்த்தைகளினாலே மக்கள் காயப்படுத்தப்படுகிறார்கள். மைக் வச்சிருக்கேன். இன்றைக்கு வார்த்தைகளினாலே மக்கள் அநேகர் காயப்படுத்தப்படுகிறார்கள், அநேகர் துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். வசனம் ஒன்று அம்மா வாசித்தாங்க, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு என்ன செய்யணுமா, கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல. அப்போ என்ன அர்த்தம் அந்த வசனத்தில், நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு கொடுக்கணும்னா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? வீணில்லாத வார்த்தை இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ எல்லா வார்த்தையும் வீண் வார்த்தை கிடையாது. நாம் பேசும் வார்த்தைகள் பிரயோஜனமான வார்த்தைகளும் இருக்கிறது, வீணான வார்த்தைகளும் இருக்கிறது. எதற்கு கணக்கு கொடுக்கணும்? வீணான வார்த்தைகளுக்கு நிச்சயமாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? கணக்கு கொடுக்க வேண்டும். அதாவது வாழ்க்கையில் நம்ம வந்து அமைதியாக இருப்பதை போல் ஒரு பலம் வேறு எதுலேயும் இல்லவே இல்லை. ஒரு மனுஷன் அமைதியாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனை பார்த்து பயப்படுவாங்க எல்லாரும். அவருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாதுன்னு பயப்படுவார்கள். ஆனால் நமக்கு அமைதியாக இருப்பதற்கு நம்மளால் பல நேரங்களில் நாம் முடிவதே இல்லை. அந்த அமைதியினுடைய அந்த பலம் மிகப்பெரிய சக்தி. நம்முடைய நாட்டில் வந்து நம்ம போன டேர்மில் ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்த்தோம், இந்த டேர்மில் ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்ருக்குறோம். ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசவே மாட்டார் அந்த போன டேர்மில் இருந்தவர். இந்த டேர்மில் இருக்கிறவர் என்ன பேசுகிறாருன்னே தெரியாது, பேசிகிட்டே இருப்பார். என்ன பேசுகிறாருன்னு அவருக்கும் புரியுது, அவருக்கு புரியுதா இல்லையா தெரியல, நமக்கு புரியல ஆனால் இது வரைக்கும். ஆனால் பேசிகிட்டே இருப்பார். ஒரு முறை அந்த பிரைம் மினிஸ்டரை ஊடகங்களெல்லாம் அவர் அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அவர் உங்களுக்கு தெரியும், 16 டாக்டரேட் வாங்கினவர் தெரியும்ல உங்களுக்கு, 16 டாக்டரேட்ஸ், டாக்டர் மன்மோகன் சிங். ஒரு பெரிய பொருளாதார மேதை. அவருடைய காலம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்தியாவில் ஒரு பெரிய பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும். துபாயில் ரிசெஷன் வந்தபோது கூட இந்தியாவில் ரிசெஷன் வராத அளவுக்கு இந்த கண்ட்ரியை அழகாக கொண்டு போனார். பல ஆண்டு காலம் ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னராக இருந்தவர், வெளியுறவு அதாவது ஃபாரின் அம்பாசிடராக இருந்திருக்கிறார். அதற்கப்புறம் நிதியமைச்சராகவும் இருந்திருக்கிறார். எனக்கு ஒரு செய்தி சொல்லுகிறார்கள், சவுதி அரேபியாவுடைய கவர்மெண்ட்டுக்கு இன்றைக்கும் அவர் தான் பர்சனல் ஃபினான்ஸ் ஆலோசகர் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அது எனக்கு உறுதிப்படுத்தப்படாத தகவல், வாய்மொழியாக கேட்ட தகவல். அந்த மனுஷனை பார்த்து ஒரு பேட்டி கேட்குறாங்க, எதுவுமே நீங்கள் பேசுறது இல்லையே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது அவர் எதுவுமே பதில் சொன்னார், இந்த கண்ட்ரியினுடைய டாப்பில் நான் இருக்கிறேன், நாம் பேசிட்டுனா எனக்கு அப்புறம் பேசுகிறது கால் கிடையாது. ஆகையினால இருக்கு கீழே இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் பேசுவாங்க, கடைசியாக தான் நான் பேசணும், நான் பேசணும்னு சந்தர்ப்பம் வரும்பொழுது நான் பேசிட்டேனா எனக்கு அப்புறம் பேசுகிறது கால் கிடையாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால் நான் பேசுகிறது இல்லை. இவங்களாம் பேசுகிறாங்கல்ல, நான் ஏன் பேசணும்? நான் பேச வேண்டும் என்று சொன்னால் அதுதான் லாஸ்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் யாருமே பேச முடியாது. ஆகையினால் நான் அமைதியாக இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். அமைதிக்கு இருக்கிற பலம் இந்த உலகத்தில் வேறு எதுக்கும் கிடையவே கிடையாதுங்க. சைலன்ஸ் அப்படிங்கிறதுக்கு போல் ஒரு ஸ்ட்ரென்த்து வேறு எதுக்கும் கிடையவே கிடையாது. ஆகையினால் அமைதியாய் ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனை பார்த்து எல்லாரும் பயப்படுவார்கள். அவனுக்கு அவங்ககிட்ட என்ன இருக்கோ தெரியல அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஒரு முறை வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய நிலைமை என்ன, நீங்கள் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். அதற்கப்புறம் உங்களை மதிக்கவே மாட்டாங்க யாருமே. ஆகினால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல முறை அவர் அமைதி காத்தார்.
நீர் மேசியாவா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லியிருந்திருக்கலாம். நீர் தான் கிறிஸ்துவா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் பதிலே சொல்லலை. ஏரோது ராஜா கேட்குறார், அவருக்கும் பதில் சொல்ல. பிலாத்து கேட்குறான், அவருக்கும் பதில் சொல்ல. யாருக்குமே அவர் பதிலே சொல்லவே இல்லை. அவருக்கு பதில் தெரியாதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நாமெல்லாம் பதில் சொல்லுகிறோம் என்று சொன்னால் நமக்கெல்லாம் பதில் தெரிகிறதுனால பதில் சொல்லிட்டுருக்கிறோமா? இல்லை, நம்ம வந்து பதில் சொல்லியாகணுங்கிறக்காக நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். அப்படி அல்ல. பிசாசு அந்த கேள்வி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அந்த வசனத்தை இன்றைக்கி தான் நான் கரெக்டாக நோட் பண்ணேன். அம்மா சொல்லும்பொழுது தான் நோட் பண்ணேன். ஆதி ஆகமத்தில் மற்ற மரங்களை பார்த்து அவன் கேட்கல, தோட்டத்தில் இருக்கிற நடுவில் இருக்கிற மரத்தை பார்த்து அவன் வந்து கை பாயிண்ட் பண்ணி கேட்குறான். இந்த மரத்தினுடைய கனியை சாப்பிட வேண்டான்னு சொன்னாரான்னு சொல்லி அந்த மரத்தை பாயிண்ட் பண்ணி கேட்குறான். மொத்தத்தில் கேட்டிருந்துருக்கலாம். ஏன் பர்டிகுலராக அந்த மரத்தை பாயிண்ட் பண்ணி கேட்டான்? அந்த மரத்தை பாயிண்ட் பண்ணி தான் ஆண்டவர் சொன்னார். அந்த மரத்தை பாயிண்ட் பண்ணி ஆண்டவர் சொன்னதுனாலேயே இவன் அந்த மரத்தை பாயிண்ட் பண்ணி கேட்டான். எவ்வளோ விவரமாக இருக்கான் பாருங்கள் பிசாஸ். ஆகியனால வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அதாவது நம்முடைய பேச்சை பற்றி ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் வசனங்கள் தெளிவாக சொல்லுகிறது. ஜெபிக்கிற இந்த வாயில் சபிக்கிற வார்த்தைகள் வரக்கூடாது. ஒரு ஊற்று இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஊற்றில் நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் ஒரே சமயத்தில் வருமா? வரவே வராது. நல்ல தண்ணி வந்தால் நல்ல தண்ணி தான் வரும், உப்பு தண்ணி வந்தால் உப்பு தண்ணி தான் வரும். ஒரு நேரம் நல்ல தண்ணி வருது, ஒரு நேரம் உப்பு தண்ணி வருதுன்னு சொன்னால் அது என்ன ஊற்றாது? யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். ஆகையினால இந்த ஜெபிக்கிற வாயை நாம் ஜெபத்திற்கு பயன்படுத்துகிறோம், துதிப்பதற்கு பயன்படுத்துகிறோம். மற்ற காரியங்கள் வரும்பொழுது நாம் பொறுமை காத்து அமைதியாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தரால் காரியங்களை நடப்பிக்க ஆண்டவரால் முடியும். ஆகையினால இந்த நாளில் நாம் கேட்ட செய்தி நம்முடைய ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அது பிரயோஜனமாக இருக்க வேண்டும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், ஒரு ஸ்பாஞ்சில் தண்ணியை வச்சுட்டு அதை புழிஞ்சால் தண்ணி வரும். அந்த ஸ்பாஞ்சுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு மில்க்கை நீங்கள் ஒரு பால் அந்த ஸ்பாஞ்சில் நினச்சிட்டு எடுத்து புழிஞ்சிங்கன்னா பால் வரும். அதே போல் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை அடித்தால், நம்ம எக்ஸ்கியூஸ் பண்ணோம்னு சொன்னால் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டியது தேவனுடைய வார்த்தையாகத்தான் இருக்க வேண்டும். அப்போ எதனால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோமோ அதனால் தான் அதுதான் வெளியே வரும். உள்ளே என்ன இருக்கோ இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இருதயம் வசனத்தினால் நிறைந்திருந்தால் வாயில் என்ன வரும்? வசனம் வரும். ஆகையினால நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் எதையுமே இழக்கப் போவது கிடையாது. ஏனென்று சொன்னால் நம்முடைய இது எதுவுமே உரிமையானவர்கள், நமக்கு உரிமையானதுன்னு எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். நாம் எதற்கு உரிமையானவர்கள்? நம்முடையது என்று சொல்லி இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். எல்லாம் அவருடையதாக இருக்கிறது. நாம் அவருடைய வேலைக்காரர்களாக இருக்கிறோம். அவருடைய பொருட்களை பராமரிக்கும் பராமரிப்பாளர்கள், வி ஆர் த ஸ்டூவர்ட்ஸ் இல்லையா? நமக்குன்னு நம்ம ஏதாவது ஓனராக இருக்கிறோமா? நம்ம எதுக்காவது நம்ம ஓனராக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். யாருமே யாரு எதற்குமே ஓனர் கிடையாது. ஓனர்ஷிப் யாருமே எடுக்க முடியாது. ஓனர் என்பவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். ஆகினால இந்த உலகத்தில் நாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் தேவனுடைய வார்த்தைகளால் நிரப்பப்பட்டு கடைசியில் ஒரு நியாயத்தீர்ப்பு என்று ஒன்று வருகிறது. அந்த நியாயத்தீர்ப்பு நாளிலே கர்த்தருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். பிசாசினுடைய தந்திரங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசினுடைய அந்த வஞ்சகமான சூழ்ச்சிக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். எப்படி ஸ்டார்ட் பண்ணுவானே தெரியாது பிசாஸ். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பண்ணி அப்புறம் அவனுடைய வேலை முடிஞ்சதுமே அவன் கிளம்பிடுவான். அவ்வளோதான், என்னோடய வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு எஸ்கேப் ஆகி அவன் பாட்டுக்கு போய்ட்டுருப்பான். கடைசியில் சிக்கல் படுறது நம்ம தான். ஒரு மருத்துவர் சொன்னதை நான் சொல்கிறேங்க. நீங்கள் ஒரு மருத்துவர் சொன்னது, ஒரு மனிதன் கோபப்பட்டான் என்று சொன்னால் அவனுடைய சரீரத்தில் காணப்படுகிற அந்த சுரப்பிகள் எல்லாம் தாறுமாறாக சுரக்க ஆரம்பிச்சிருவான். அந்த சுரப்பிகள் சரியான சீரான நிலைமைக்கு வர்றதற்கு 18 மணி நேரம் ஆகுமா? இப்போ நீங்கள் காமா படுத்துட்ருக்கிறீங்க, அமைதியாக இருக்கும் பொழுது சுரப்பிகள், அந்த சுரப்புகள் நம்மளுடைய உடம்பு ஃபுல்லாக சுரப்பிகள் தானே, தெரியுமில்ல உங்களுக்கு? எல்லாமே சுரப்பிகள் தான், உடம்பே முழுவதும் சுரப்பிகள் தான். ஆங்காங்கே சுரந்து கொண்டு இருப்பது தான் வேலையே. அந்த சுரப்பிகள் நன்றாக சுரந்து கொண்டிருக்கும் வரை சரீரம் நல்லா இருக்கும். நீங்கள் கோபப்பட்ட ஒரு மனுஷன்டனுடைய சுரப்பிகள் தாறுமாறாக சுரக்க ஆரம்பித்து அது சுரப்பிகள் சரியான நிலைமைக்கு வர்றதற்கு 18 மணி நேரம் ஆகும் என்று சொல்லி ஒரு டாக்டர் சொல்கிறார். அதனால் அந்த டாக்டர் கடைசி என்ன சொல்லி முடிக்கிறாரு, உங்கள் நன்மைக்காகவாவது நீங்கள் கோவப்படாமல் இருங்கங்கிறார். நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கோவப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா? ஆகினால கோபங்கள், வீண் வார்த்தைகள், இவைகள் எல்லாவற்றையும் நாம் ஒதுக்கி வைத்து விட்டு தேவனுடைய வார்த்தையினால் நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதுவும் இப்போ இருக்கிற அந்த வெயில் காலம் இருக்குது பார்த்தீங்களா, மனுஷனுக்கு சாதாரணமாகவே கோபம் வரும், சும்மாவே விடாது. ஏன்னா இருக்கிற சூடு மனுஷனை சும்மா விடாது.
அந்த அளவிற்கு மனிதனுக்குள்ளாக அந்த உஷ்ணத்தை கிளப்பி கொண்டிருக்கும் பொழுது சாதாரணமாகவே உடம்பு எரியுது. அப்போ எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். ஆகினால நம்முடைய வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிற இந்த பிசாசிற்கு தப்புவிக்க ஆண்டவன் உதவி செய்வானாக. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடி ஜபத்திற்கு ஆயத்தமாகலாம். பால்ராஜையாவை முன்னால் கூப்பிடுறேன், வந்து இறுதி ஜபத்தை ஏறெடுக்கும்படி அன்போடு கேட்கிறேன். எங்களை அதிகமாய் நேசித்து பலப்படுத்தி வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே மை துதிக்கிறோம், மை சோதரிக்கிறோம். தேவர் நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர், அப்போ அதற்காக மக்கோடான கூட ஸ்தோத்திரம். அருமையான செய்தியை ஆண்டவரே பெற்றுக்கொள்வதற்காகவே ஆண்டவரே நாங்கள் ஈரோட்டிலிருந்து ஆண்டவரே வந்தோம். அதே போல தேவன் ஆண்டவரே அருமையான தேவ சத்தியங்களை கேட்க தேவரீர் எங்களை நீர் அழைத்து வந்திருக்கிற தயவிற்காக மக்கோடான கூட ஸ்தோத்திரம். சகோதரியை ஆசீர்வதித்தரலும். ஆண்டவரே இந்த ஆலயத்தை ஆண்டவரை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரே பாஸ்டர் ஐயாவுக்காகவும் பாஸ்டர் அம்மாவுக்காகவும் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். சபை மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். தேவரே நீதாமே ஒவ்வொருவரையும் பேர் பெறை ஆசீர்வதித்து நீர்தாமே பன்மடங்காக அவர்களை ஆசீர்வதிக்கவே வேண்டுமா கேட்கிறோம். வரத்தடப்பேற்றிருக்கக்கூடிய மக்களையும் தேவரே நீர்தாமே அழைத்து வந்தரலும். உம்முடைய தெய்வீக கரம் ஆண்டவரை எப்பொழுதும் கூட இருந்து வழி நடத்தட்டும். ஒவ்வொருவரையும் நீர்தாமே பேர் பெறை ஆசீர்வதித்தரலும். உமது கிருபை, உமது அன்பு, உமது சமாதானம், உமது வழிநடத்துதல் எப்பொழுதும் கூட இருந்து வழிநடத்தி காத்து கொண்டரலவே வேண்டுமாய். எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாபியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிறைவே ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.